थैंक यू वेरी मच धन्यवाद आप सभी का உற்சாகமா இருக்கிறீங்களா கே ஆப் உற்சாகிதே சாப்பிட்டுட்டு டயர்டா இருக்கிறீங்களா கானேக்கே பா தக் கயே கே காட் இஸ் சோ குட் பரமேஸ்வர் பலா ஹே காலை செஷன்ல ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டார் தேங்க் யூ ஃாதர் வாரும் துயாவி உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராழ்வை செய்யும் வாரும் துயாவியே உம் பிரசன்ன Holy Spirit. Yes, Father, we invite you.
பிரசன்னத்தை வாஞ்சி என் கண்ணு பொலிஸ்கிட்டு உங்க வல்லமையா என்னை நிறைத்து இந்த இரண்டாவது செஷனுக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். இஸ் தூசரே செஷன் மே ஹம் ஆப் சபி கா பிரேம் சே அபிவாதன் கர்த்தே ஹே. நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களையும் நான் மனதார வாழ்த்துகின்றேன். ஓர் ஜோ லைவ் மே ஹமே தேக் ரே ஹே ஹமாரே தே தில் சே ஹம் ஆப்கா பி பதாய் தேதே ஹே. பைபிள் டிவியிலும் Bible TV maybe Bible calls YouTube lum Bible calls YouTube maybe இந்த நிகழ்ச்சியை வாட்ச் பண்ணுகிற உங்களையும் நான் வாழ்த்துகின்றேன். Or is कार्यक्रम को जो आप देख रहे हैं हम आप सभी को हम बधाई देते हैं. இது ஒரு சின்ன செஷன். Or ये एक छोटा ही सेशन होगा. எனக்கு நடைமுறை வாழ்க்கையை குறித்து பேசுவது மிகவும் விருப்பம். Or वास्तविकता में जो होने वाले चीजों को बात करने में मुझे बहुत ही पसंद है. பல ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை நாம் பேசுகிறோம். ஓர் அநேக ஆத்மீக ஹமாரே உன்னதியோ கோ ஹம் பாதே கர்தே ஹே. ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலே நாம் சில காரியங்களை தவற விட்டு விடுகிறோம். லேக்கின் பிரதி தின் கே ஜோ ஜீவன் ஹோதி ஹே உஸ்மே ஹம் பஹோத் காரியோ கோ சூக் ஜாதே ஹே. மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர் ஒருவர் இருந்தார். ஓர் தேக்கியே எக் படி பஹோத் ஹி படா வியாபாரி தா. பல கோடி சொத்து மதிப்புடைய ஒரு தொழிலை செய்து கொண்டு வந்தார். ஒரு பஹோத் ஹி கரோடோ ருபே கே ஜோ ஹே எஸ் தன் சம்பத்தி சே பரே ஹுவே தே ஓர் ஐசே எக் வியாபார் பி கர் ரஹே தே. அவருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான். ஓர் உன்கா ஏக் ஹி பேட்டா தா. தொழில் நிமித்தம் அவர் அடிக்கடி பல ஊர்களுக்கும் பயணிப்பார். வியாபார் கே வஜே சே அநேக பார் ஜோ ஹே ஷஹர் ஷஹர் கும்தே ஹே. இரவும் பகலும் ஓடி ஓடி உழைப்பார். தின் ஓர் ராத் ஜோ ஹே மெஹனத் கர்தே ஹே. அவருடைய நேரங்களில் பெரும்பாலான நேரம் தொழிலுக்கு தான் பயன்பட்டது. ஓர் தேக்கே ஜப் தேகா ஜாய தோ அதிக சமய உன்கே வியாபார் மே ஹி சலா ஜாதா தா. அவர் வயது சற்று தளர்ந்த பொழுது ஓர் ஜப் வோ தோடே உமர் ஹோ கயே அவருடைய மகனை அழைத்து சொன்னாராம். உன்கே பேட்டே கோ புலாகர் யூ கஹனே லகே மகனே பேட்டா இனிமேல் தொழிலை நீதான் பொறுப்பெடுக்க வேண்டும். அப்கே பாத் ஜோ ஹே வியாபார் கோ தும்கோ ஹி சம்பாலனா ஹே. இதற்கு மேல் என்னால் இந்த தொழிலை நடத்த முடியாது. இஸ்கே பாத் ஜோ ஹே மே திஸ் வியாபார் கோ நஹி கர் பாவுங்கா. என்னால் முடிந்த அளவு நான் தொழிலை வளர்த்திருக்கிறேன். ஜித்னா ஹோ சக்தா ஹே உத்னா மேனே இஸ் வியாபார் கோ படா சுகா ஹூ. இனிமேல் நீ பொறுப்பெடுத்துக் கொள் என்று சொன்னாராம். அப்கே பாத் ஜோ ஹே அபி தூ இஸே சம்பால் லே. அப்பொழுது அந்த மகன் சொன்னானாம். ஃபிர் ஓ பேட்டா போல்னே லகா. அப்பா பிதா நீங்கள் செய்கிற இந்த தொழிலில் ஒரு நுணுக்கமும் எனக்கு தெரியாது. ஜோ ஏ வியாபார் கர்த்தே ஹே உஸ்கா குச் பி முஜே மாலும் நஹி ஹே. ஐந்தாவது வயது இருக்கும் பொழுதே நான் பலமுறை சொன்னேன் ஃபேக்டரிக்கு அழைத்து செல்லுங்கள் என்று. ஜப் மே 5 வர்ஷ் கா தா தபி மே போல்தா தா கி முஜே ஃபேக்டரி மே லே ஜாவ். நீங்கள் என்னை கூட்டி செல்லவில்லை. கபி பி ஆப்னே முஜே நஹி லேக்கர் கயே. தொழில் வளரும் பொழுது நீங்கள் என்னை அழைத்து எல்லாவற்றையும் கற்று தருவீர்கள் என்று காத்திருந்தேன். ஓர் ஜப் வியாபார் பட் சுகா தா தோ மே யே சோச்தா தா கி ஆப் முஜே சிகாவுகே. எனக்கு கற்றுக் கொடுப்பதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை. லேக்கின் முஜே சிகானே கே லே ஆப்கே பாஸ் சமய நஹி தா. நீங்கள் வெளிதேசங்களுக்கு பயணிக்கும் பொழுது என்னையும் கூட அழைத்து செல்வீர்கள் என்று நினைத்தேன். ஓர் மே யூ பி சோச்தா தா கி ஜப் ஆப் விதேஷ் ஜாதே ஹோ தோ முஜே பி ஆப் லே ஜாவுகே. லேக்கின் நீங்கள் மாத்திரம் சென்றீர்கள் என்னை அழைத்து செல்லவில்லை. லேக்கின் ஆப் ஹி அகேலே கயே முஜே நஹி லே கயே. நான் பார்த்தேன். மே தேகா எனக்கு ஓவியம் வரைவது மிகவும் பிடிக்கும். ஓர் முஜே சித்திர பனானா பஹோத் ஹி பசந்த் ஹே. ஆகவே நான் ஓவிய கலையில் இறங்கி விட்டேன். ஓர் இஸ் சித்திர பனானே கே காரியமே மேனே சல் படா ஹூ. இதோ வந்து பாருங்கள் என் அறையெல்லாம் ஓவியங்கள் குவிந்திருக்கிறது. ஓர் தேக்கியே மேரே கம்ரா மே கம்ரே மே சாரா ஜோ ஹே சித்திர கேசே ஹே. எனக்கு ஆசை உங்களுக்கு தொழிலில் உதவி செய்ய வேண்டும். முஜே தோ ஆஷா ஹே பசந்த் ஹே லேக்கின் ஆப்கோ ஜோ ஹே வியாபார் மே மே சஹாயதா கரூ. நீங்கள் என்னை வளர்க்காதபடினால் என்னை நானே வளர்த்துக் கொண்டேன்.
ஓவிய கலையில் என்று சொன்னானா. ஓர் ஐசே போல்னே லகா கி ஆப்னே தோ முஜே படாயா நஹி லேகின் மே அப்னே ஆப்கோ படா லியா இஸ் சித்ர பனானே மே. தகப்பன் அப்பொழுதுதான் உணர்ந்தாராம், ஐயோ நான் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேன் என்று. ஓர் பிதா தபி மெஹ்சூஸ் கியே ஹாய் கி மேனே கித்தினி படி கல்தி கர் பயே. இன்றைக்கு நம்மில் அநேகர் அதே தவறுகளை தான் செய்கிறோம். ஓர் ஆஜ் பி ஹம் மே பஹுத் சாரே லோக் ஐசே கல்தியோ கோ கர் பைட்தே ஹே. வாழ்க்கையின் நிர்பந்தங்களால் கணவரும் மனைவியும் ஓடி ஓடி உழைக்கிறோம். ஓர் பரிவார் கே இஸ் சங்கர்ஷ் மே பதி பத்னி ஜோ ஹே தோட் தோட் கே ஜோ ஹே கமாதே ஹே ஃபிர்தே ஹே. வாழ்க்கையின் பிரச்சனைகளால் பிரச்சனைகளே நினைத்துக் கொண்டு காலங்களை ஓட்டுகிறோம். ஓர் பரிவார் மே ஜோ ஜீவன் மே சமஸ்யாயே ஹே உனே சமஸ்யாவோ கோ ஜான் கர் தேக் கர் ஹம் அப்னே ஜீவன் கே ஷேலி கோ சலாதே ஹே. ஆனால் நீங்கள் எல்லாரும் இந்த மத்தியான வேளையிலே உணர வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. லேக்கின் இஸ் தோபேர் கே சமே ஹம் சபி ஏக் விஷய கோ மஹ்சூஸ் கர்னி ஹே. Turn your attention அப்னே தியான் கோ படாயே towards next generation தூசரே பீடி கே ஊபர் அப்னே தியான் கோ படாயே அடுத்த தலைமுறை மேல் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். தூசரி பீடி பர் அப்னா தியான் லகாயே. இந்த மேடையிலே அழகான வாலிப பிள்ளைகள் எல்லாம் மியூசிக் வாசிப்பதை கண்டு நான் மிகவும் பரவசப்பட்டேன். ஓர் தேக்கே இஸ் மஞ்ச் கே ஊபர் நௌஜவான் யஹான் பர் சாஜ் பாஜ் பஜாதே ரஹே ஓர் மே பஹுத் ஹி ஆனந்தித் ஹுயி. இது ஒரு லேடிஸ் மீட்டிங் தான். யே லேடிஸ் மீட்டிங் ஹே தோ பி. ஆனாலும் அவர்கள் எல்லாம் மேடையில் வந்து வாசிக்கிறார்கள். தேக்கே ஃபிர் பி வோ மஞ்ச் பே ஆக்கர் பஜாயே ஹே. இந்த பழக்கம் இப்பொழுது வரவில்லை. யே ஜோ ஆதத் ஹே ஆஜ் நஹி ஆயி ஹே. உங்களில் யாரோ ஒரு சிலருடைய பிள்ளைகள் தான் இங்கே வாசிக்கிறார்கள். ஆப் மே சே கிசி கே தோ பச்சே ஹே யஹான் பர் பஜா ரஹே ஹே. அவர்கள் அம்மா அப்பா 6 வயதிலே கொண்டு மியூசிக் கிளாஸில் விட்டிருப்பார்கள். उनके माता-पिता 6 वर्ष में ही उनको म्यूजिक क्लास में बिठाए होंगे. சிறு வயதிலிருந்தே பாட சொல்லி கொடுத்திருப்பார்கள். छोटी उम्र से ही गीत गाना सिखाए होंगे. சர்ச்சில பாட விட்டிருப்பார்கள். சர்ச் में गाने के लिए बोले हैं. இதே போல கூட்டங்களிலே வாசிக்க விட்டிருப்பார்கள். और ऐसे मंडलियों में उनको बजाने के लिए छोड़ दिए. ஏதோ ஒன்றை சில வருஷங்களில் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே விதைத்ததினால் कुछ ही कार्य को जो है उनके जीवन में बीज को बोए हैं. இன்றைய மேடை இன்றைக்கு மேடையிலே ஆண்டவருக்காய் வாசிக்கிறார்கள் பாடுகிறார்கள். ஓர் ஆஜ் ஜோ ஹே இஸ் மஞ்ச் கே ஊபர் பரமேஸ்வர் கே லியே சாச் பாஜ் பஜாதே ஹே காதே பீ ஹே. நாம் அதை செய்யாததினால் நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு வேற எங்கோ தங்கள் கவனத்தை செலுத்தி இருக்கிறார்கள். ஓர் ஹம் ஜோ அப்னே பச்சோ கோ நா சிகானே கே வஜே சே ஹமாரே ஜோ ஹே சந்தான் உன்கே தியான் கஹீ ஓர் பட்டக் கயா ஹே. சொல்லுங்க டர்ன் யுவர் அட்டென்ஷன். போலி அப்னே தியான் கோ பதலியே. டர்ன் யுவர் அட்டென்ஷன் அப்னே தியான் கோ முடாயே டுவர்ட்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தூசரி பீடி கே ஓர் அப்னே தியான் கோ ஆப் பட்டாயே. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். நௌஜவானோ கோ மே யே போல்தி ஹூன். என் கூட சொல்லுங்கள். ஆப் மேரே பீச்சே போலியே. டர்ன் யுவர் அட்டென்ஷன் அப்னே தியான் கோ டுவர்ட்ஸ் யுவர் டெஸ்டினேஷன் தும்ஹாரே ஜோ அந்த் ஹே வஹாம் பர் தும் லகாவோ. உன் வாழ்க்கையின் முடிவுக்கு நேராக உன் கவனத்தை திருப்ப வேண்டும். தும்ஹாரா ஜோ அந்த் ஹோனே வாலா ஹே உஸ் தியான் கோ வஹாம் பர் தும் லகாயே ரக்கோ. பெற்றோர்களாக இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். மதர்ஸ் ஜோ மா ஹே ஆப் அப்னே ஹாத் கோ உட்டாயே. சொல்லுங்க ஐ வில் டர்ன் மை அட்டென்ஷன் போலியே மே அப்னே தியான் கோ towards my generation mere pidi ke or me lagaungi. kaigala kila podunga hatho ko niche ella valiva pillanga kai veythunga sare naujawan jo hai solunga I will turn my attention boliye mere dhyan ko towards my destination aur mera ant jahan hai wahan par rakhungi in luck ke neraga in gavanatai thirupa pogure aur mere jeevan ke jo antim hai wahan par main apne dhyan ko bathaye rahunga. en ammavukku or aasa irundhathu meri maa ke liye ek aasha thi ella pillaigalum maruthuvargalaga vendum endru sare bacche jo hai doctor banna hai. 5 pillaigal en ammavukku aur mere maa ke liye jo hai 5 bacche rendu per veru profession ku ponaargal தோ லோக் ஹே தூசரே ஹி ப்ரொஃபஷன் மே கயே. ஆனால் என் அம்மாவுக்கு இருந்த விருப்பத்தின் படியே லேக்கின் மேரே மா கி ஜோ இச்சா தி 3 பெண் பிள்ளைகளை மருத்துவராக்கினார்கள். தீன் லட்கியோ கோ பி டாக்டர் படாயே. எங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை மேரி மா கே லியே ஏக் ஆஷா தி படிக்கும் பொழுது ஸ்லேட்டில் இல்ல அப்பல இப்பதான நோட்டு அப்பலாம் ஸ்லேட் என்ற ஒன்று சின்ன பிளாக் போர்டு இருக்கும். ஓர் தேக்கே உன் தினோ மே ஜோ ஹே ஸ்லேட் ஹோதா தா ஜஹா பர் ஜோ ஹே லிக்தே ஹே லேகின் ஆஜ்கல் ஜோ ஹே நோட்புக் மே லிக்தே ஹே. ஏபிசிடி எழுத தெரியாது. ஏபிசிடி தோ லிக்னே நஹி ஆதா. ஆனால் கையை பிடித்து லேகின் ஹாத் பக்கட் கர் டாக்டர் ஜெயராணி டாக்டர் ஜெயராணி எம்பிபிஎஸ் என்று எழுத வைப்பார். எம்பிபிஎஸ் லிகாதி தி அது அவர்களுடைய லட்சியம். ஓர் வோ உன்கே ஜோ ஹே உத்தேஷ்யதா அவர்கள் ஒரு ஆசிரியை ஓர் வோ ஜோ ஹே ஏக் அத்யாபக்
புத்தி. என் தாயும் தகப்பனும் எங்களை நன்றாய் படிக்க வைத்தார்கள். மேரே மாதா ஔர் பிதா ஹமே பஹுத் ஹி அச்சே ரீதி சே படாயே. மூத்த ரெண்டு பிள்ளைகள் மருத்துவர் ஆகவில்லை. ஔர் பாக்கி தோ ஜோ ஹே வோ லோக் இஸ் எ டாக்டர் நஹி படே. எப்படியாவது மூன்று பிள்ளைகளை டாக்டர் ஆக்கி விட வேண்டும். கிசி ந கிசி தர தீனோ கோ ஜோ ஹே டாக்டர் படானா ஹே. அவர்கள் கவனம் எங்கள் மேல் இருந்ததினாலே உங்கா தியான் ஹம் பர் ரஹனே கே வஜே சே மூன்று பேரையும் டாக்டர் ஆக்கினார். தீனோ கோ பி டாக்டர் பனாயே. இன்றைக்கு எங்கள் குடும்பத்திலே 15 மருத்துவர்கள் இருக்கிறோம். ஔர் ஆஜ் ஹமாரே பரிவார் மே 15 ஐசே டாக்டர்ஸ் ஹே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன தெரியுமா? ஆப் ஜானதே கியா ஹே? ஒரு தாயின் தரிசனம். ஏக் மா கா ஏக் தரிசன். இங்க இருக்கிற ஒவ்வொரு தாய்க்கும் ஒரு தரிசனம் வேண்டும். ஹர் ஏக் மா का एक दर्शन यहाँ पे जितने भी बैठे हैं आपको एक दर्शन होनी चाहिए. ஆசைகள் இருப்பது வேறு और जो इच्छाएं होती है वो अलग है. दर्शनத்துக்கு நேராய் நடப்பது வேறு. लेकिन दर्शन के प्रति चलना वो अलग है. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். एक वचन को पढ़ना चाहती हूं. நீதிமொழிகள் 22:6 வசனம். நீதி वचन उसका 22 और उसका छठा वचन को पढ़ेंगे. நீதி वचन 22. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. லடுக்கா லடுக்கே கோ சிக்ஷா உசி மார்க் கீ தே ஜிஸ்மே உஸ்கோ சல்னா சாஹியே. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஓர் வ புடாப்பே மே பி உஸ்ஸே நா ஹட்டேகா. எல்லாரும் தமிழிலும் ஹிந்தியிலும் படிங்க பார்க்கலாம். சபி லோக் தமிழ் மே ஔர் ஹிந்தி மே படியே. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு உங்க பிள்ளைங்களை குறித்து கவலையும் பாரம் இருக்குது? கித்னோங்கோ ஆப்கே பச்சோங்கே பிரதி சிந்தா ஔர் போஜ் ஹே. தூக்க மாட்டீங்களே எல்லா வீட்லயும் பிரச்சனை அப்படித்தானே. பிள்ளை நல்ல பிள்ளையா இருந்துச்சு. பச்சா ஜோ ஹே பஹுத் ஹி அச்சா தா. 1.5 வயசுல ஓடி ஓடி விளையாண்டுச்சு. அம்மானு பேச அறிஞ்சதே. அப்ப நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா? 1.5 சால் மே ஜோ ஹே ஐசே தோட் கே கேல்தா தா பிர்தா தா தோ உஸ் சமய பி ஆப் உட்டா கர் சும்தி தி தபி பி அச்சா தா யா புரா தா. பாதி பேர் சொல்லல. ஆதே லோக் நை போலே ஹே. அச்சா தா சொல்லுங்க. போலியே அச்சா தா. நல்ல பிள்ளை. அச்சா பச்சா. நல்ல பிள்ளை. சண்டே ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு வந்துச்சு எட்டு வயசுல நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா? ஆர் எல்கேஜி ஜப் பஹலே தின் ஜப் வோ கயா தா தோ வோ ஜாதே சமய் மம்மி ஆப் பி மேரே சாத் ஆயே தபி வோ அச்சா தா யா புரா தா. ஓகே, சண்டே ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு வந்துச்சு எட்டு வயசுல நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா? சண்டே ஸ்கூல் மே ஜோ ஹே 8 சால் கே உம்ர மே வோ ஃபர்ஸ்ட் மார்க் லேகே ஆயா தபி வோ அச்சா தா யா புரா த
கூன்வா சால் மே வோ கஹான் பர் புரா ஹுவா, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டர்னிங் பாயிண்ட் நம்ம பிள்ளைய திருப்பிட்டு போயிடுச்சு. கஹீ தோ ஏக் ஜீவன் மே ஐசே மோட் ஆ சுகா தா கி ஹம் அப்னே பச்சோ கோ வோ லே சலா ஹை. ஒரு சைக்கிளை ஓட்டிட்டு போறீங்க, ஏக் சைக்கிள் கோ ஆப் சலாதே ஹை, பிரேக் நல்லா இருந்தா சைக்கிள் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும், ஆர் அகர் பிரேக் அச்சா ஹை தோ சைக்கிள் கண்ட்ரோல் மே ஹி ரஹேகா. எங்கேயோ ஒரு இடத்துல பிரேக் சரியில்லைனா சைக்கிள் வேற இடத்துல போய் விழுந்துரும். அகர் கஹீ பர் வோ பிரேக் சஹி நஹீ ஹை தோ சைக்கிள் கஹீ பர் தோ ஜாகர் கிர் ஜாயேகா. கர்த்தர் உங்க கையில நல்ல பிள்ளைய கொடுத்தாரு, பரமேஸ்வர் ஆப்கே ஹாத்தோ மே அச்சே பச்சோ கோ ஹி தியே ஹை. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பிள்ளைங்களை விட்டுட்டோம், கஹீ பர் தோ ஹம்னே அப்னே பச்சோ கோ சோட் தியே. வாலிப பிள்ளைகளை உங்களுக்கும் நான் சொல்றேன், ஜவான் ஆப்கோ பி மே போல் ரஹீ ஹூ, சின்ன வயசுல நீ ரொம்ப நல்ல மகள், சோட்டே உமர் மே பஹோத் ஹி அச்சே பேட்டி தி, அம்மாக்கு பிரியமான மகள், மா கே பஹோத் ஹி கரீப் ஆர் பிரிய தி. எங்கேயோ ஒரு இடத்துல வழி விலகிட்ட, கஹீ தோ ஆப் சூக் கயே ஹை, எங்கேயோ ஒரு இடத்துல இயேசுவை விட்டுட்ட, கஹீ தோ ஆப்னே இயேசு கோ சோட் தியே, எங்கேயோ ஒரு இடத்துல உன் ஃப்ரெண்ட் பேச்ச கேட்டுட்ட, கஹீ பர் தோ ஆப்னே ஆப்கே ஃப்ரெண்ட் கே கோ சுனி ஹை, எங்கேயோ ஒரு இடத்துல பைபிள்லாம் வேண்டாம் பாடம் போதும் அப்படி நினைச்சிட்டே, ஆர் கஹீ தோ ஆப்னே யூ சோச் லியா பைபிள் நஹீ சாஹியே சலோ ஹமே பாட் டீக் ஹை. ஆண்டவர் சொல்றார், பரமேஸ்வர் கேத்தா வாலிப மகளே
வாலிப மகளே, ஜவான் பேட்டி, இந்த வாலிப வயசுல ஏ ஜவானிமே நீ சரியா நடந்தா, அகர் தூ சஹீ சே சலேகி தோ எதிர்கால ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். உமாரா பவிஷ்ய பஹோத் ஆஷிஷ்மே ரஹேகா. எதிர்கால ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். உமாரா பவிஷ்ய ஆஷிஷ்மே ஹோகா. எதிர்கால ஆசீர்வாதமா இருக்கும். துமாரா பவிஷ்ய ஆஷிஷ்மே ரஹேகா. ஒரு தாய் கடந்த வாரத்தில் அழுது கொண்டே வந்து சொன்னார்கள். பிச்சலே ஹஃப்தி ஹஃப்தா ஜோ ஹே ஏக ஸ்திரீ ரோதே ஹுவே ஆக்கர் போல் ரஹி தி. அம்மா என் பிள்ளை இயேசுவை நேசிக்கிற மகள்மா. ஓ பஹன் மேரி பேட்டி ஜோ ஹே இயேசு சே பிரேம் கர்னே வாலி. அனே இந்த வாரம் வீட்டை விட்டு ஓடி போய் ஒரு பையனை திருமணம் செஞ்சுட்டா. லேக்கின் யே ஹஃப்தா கர் சே பாக்கே சலி கயி ஔர் ஏக் லட்கே சே ஷாதி கர் லி ஹே. அவன் விசுவாச பையன் கூட இல்லம்மா. ஓ விசுவாசி பி நஹி ஹே. வேற ஒரு இடத்துல போய் இயேசு அல்லாத ஒண்ணுத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டாமா. ஓ दूसरे किसी के पास जाकर जो है जो ये परमेश्वर ही नहीं है उसके सामने जाकर शादी की है. எல்லா குடும்பத்தில இது நடக்குது. हर एक परिवार में ये होता है. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளை சரியாய் நடத்த ஐந்து காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். आज के दिन में जो है हमारे बच्चों को सही से परवरिश करने के लिए पांच विषय को मैं आपसे बताने वाली हूं. வேத பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சரியான பாதையிலே நடத்தி இருக்கிறார்கள். பவித்ர சாஸ்திரமே ஐசே லோக் ஹே அப்னே பச்சோங்கோ சஹீ ரீதி சே சலாயே ஹே. சுருக்கமாய் ஐந்து பேர் எப்படி தங்கள் பிள்ளைகளை நடத்தினார்கள் என்று வாசிக்க விரும்புகிறேன். ஔர் சாரான்ஷ் மே மே பதானா சாத்தி ஹூ கி பாஞ்ச் லோக் கேசே அப்னே பச்சோங்கோ சலாயே ஹே. யங்கர்ஸ் உங்களுக்கும் நான் பேச விரும்புகிறேன். ஔர் நௌஜவான் லட்கியா ஆப் ஜோ ஹே ஆப்சே பி மே பாத் கர்னா சாத்தி ஹூ. இப்பவே நீங்க என்ன மனசுல யோசிக்கணும் தெரியுமா? அபி சே ஆப் மன் மே கியா சோச்னா ஹே மாலூம். எனக்கு பின்னாடி ஃபியூச்சர்ல பிள்ளைங்க பிறந்தா, மேரே பீச்சே ஜோ மேரே மேரே ஜோ பச்சே ஹோனே வாலே ஹே, என் பிள்ளைங்களை நான் கடவுளுக்குள்ள நல்லா நடத்துவேன். ஔர் மே உன்கோ பரமேஸ்வர் மே அச்சே சலாஉங்கி. நீ இப்ப காட்லி கேர்ளா இருந்தா, அகர் அபி ஆப் பரமேஸ்வர் மே ரஹக்கர் அகர் ஏக் ஐசி பேட்டி பனேங்கி தோ லைஃப் அப்படி ப்ரொடெக்ட் பண்ணிட்டா, அகர் ஆப் அப்னே ஜவானி கோ அப்னே ஜீவன் கோ சுரக்ஷித் ரக்கீங்கி தோ, உனக்கு பிறக்கிற பிள்ளைங்களை கர்த்தர் அப்படி நடத்த உதவி செய்வார். ஆப்கே பச்சே ஜோ ஜன்ம ஹோங்கே வோ பச்சோங்கோ பரமேஸ்வர் ஐசே சலாயேகா. எங்களுக்குலாம் யார் அப்படி சொல்லி தரல. ஹமே கிசி நே ஐசே நஹி சிகாயா. அதனாலதான் உங்களுக்கு நாங்க சொல்லி தர்றோம். இசிலியே ஹம் ஆப்கோ சிகா ரஹே ஹே. முதலாவதாக பஹலா ஹே, ஐ அப்ரிஷியேட் அ மதர். ஔர் மே உஸ் மா கோ ஜோ ஹே அப்ரிஷியேட் கர்த்தி ஹூ. ஒரு தாய் அவளை நான் மிகவும் பாராட்டுகிறேன். மா கோ ஜோ ஹே மே ஐசே பதாயி தேதி ஹூ. அந்த அம்மா பேரு அன்னாள். ஔர் வோ மா கா நாம் ஜோ ஹே அன்னா. நான் அடிக்கடி ரசிக்கிற ஒரு பெண் அன்னாள். ஔர் மே ஹமேஷா ஜோ ஹே வோ ஸ்திரீ ஜோ ஹே உசி கோ மே ஐசே பஹோத் தியான் சே தேக்தி ஹூ. அவளை குறித்து ஒன்று சாமுவேல் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். ஔர் உஸ்கே விஷயமே பஹலே சாமுவேல் கே புஸ்தக் மே ஹம் தேக்தே ஹே. அவளுக்கு கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை. ஔர் உஸ்கோ ஆசுபரா ஜீவன். நிந்தை நிறைந்த வாழ்க்கை. ஔர் ஜோ ஹே உஸ் பர் ஜோ ஹே ஐசே நிந்தாயே ஆயி. பிள்ளைக்காக ஏங்கி ஏங்கி எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை. ஔர் வோ பச்சே கே அபேக்ஷா மே ஹி ரஹதி தி. சந்தோஷம்னு சொல்றதுக்கு அவளுக்கு எதுவுமே இல்ல. குஷி ஐசே கோய் பி விஷய் நஹி தா உன்கே ஜீவன் மே. அவள் புருஷன் அவளை பற்றி சொல்லுகிற ஒரு வார்த்தையை படிக்க ஔர் ஹம் படத்தே ஹே உன்கே பதி இன்கே பாரே மே ஜோ கேதி கேதா ஹே. ஒன்று சாமுவேல் ஒன்று பத்தாவது வசனம். பஹலா சாமுவேல் பஹலா அத்யாய் உஸ்கா தஸ்வா வச்சன் மே. அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து. ஔர் தேக்கியே உன்கே புருஷ் ஜோ ஹே உன்கே பதி எல்கானா உனே தேக்கர். அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏ அண்ணா தூ கியூ வியாக்குல் ஹே ஹோதி ஹே. ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? கியூ நஹி கா ரஹி ஹே. வாழ்க்கையே அழுகு அவளுக்கு. ஔர் ஜீவன் மே பூரா ஜோ ஹே ஆசூயி ஹே. தன் கணவருடைய இன்னொரு மனைவியின் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது இவளுக்குள் ஏக்கம். ஔர் தேக்கியே அப்னே பதி கே ஜோ தூஸ்ரே பத்னி ஹே உன்கே பச்சோ கோ தேக்கர் இஸ்கே அந்தர் ஜோ ஹே ஐசி ஏக் சாஹத் ஹே. உங்க வாழ்க்கையில பல தேவைகள் இருக்கலாம். ஷாயத் ஆப்கே ஜீவன் மே பஹோத் சாரே ஜரூரத் ஹோ சக்தி ஹே. கணவருடைய கணவருடைய அன்பு கிடைக்காது இருக்கலாம். பதி கா பிரேம் நஹி மிலா ஹே. வாலிப பிள்ளைகளே உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் இல்லாத இருக்கலாம். ஔர் பிரிய ஜவான் லட்கியா ஆப்கு ஜோ ஹே ஷாயத் ஏக் அச்சா பிதா நஹி ஹோ சக்தா ஹே. ஒரு கம்ஃபர்டபிள் லைஃப் ஸ்டைல் இல்லாத இருக்கலாம். ஏக் ஆராம் பரா ஜிந்தகி நஹி ஹோ சக்தா ஹே. பட் ஒன் திங் யூ ஹேவ் டு டிசைட் இன் யுவர் ஹார்ட். லேக்கின் ஏக் விஷயம் அப்னே ஹ்ருதய மே ஆப் தான்னா ஹே. ஆஸ் ஹன்னா டிசைடட். ஜேசே ஹன்னா நே ஐசே நிர்ணய லி ஹே. யூ ஹேவ் டு decide in your heart. आपके हृदय में ये निर्णय आपको लेना है. To look at God. आप परमेश्वर को आप देखना है. ஆண்டவரை நோக்கி பார்க்க நீங்க தீர்மானம் எடுக்கணும். आप ये निर्णय लेना है कि आप परमेश्वर को ही देखेंगे. அவளுக்கு நெருக்கம் வந்த பொழுது ஒண்ணே ஒன்று தான் செய்தாள். और जब उससे दबाव आया सत
बताऊं आया तो एक विषय वो करी है எனக்கு பிள்ளையை தாரும் என்று புருஷனை நச்சரிக்கவில்லை और वो जाकर अपने पति के पास कुड़कुड़ाई नहीं या फिर उस पर दबाव भी नहीं डाले कि मुझे बच्चा चाहिए நேராக தேவனிடத்தில் போனாள் सीधा परमेश्वर की उपस्थिति में गई சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே हे सेनाओं के यहोवा परमेश्वर அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து और तू मेरे वाकुलता को देखकर அடியாளை கண்ணோக்கி பார்த்து என் அடியாளுடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுத்தால் अगर तू मुझे मेरे प्रार्थना को अगर तू सुनेगा உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்து ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் अगर तू मुझे ना भूल के अगर एक लड़का अगर तू मुझे देगा உயிருள்ள நாள் வரைக்கும் அவனை உமக்கென்று கொடுப்பேன் मेरे जीवन भर में उसे तेरे लिए ही मैं अर्पण करूंगी என்ன ஜெபம் क्या प्रार्थना உயிருள்ள நாளெல்லாம் जीवन भर அவன் உமக்கு वो तेरे ही What is your vision about your children आपके बच्चों के प्रति आपका दर्शन क्या है டாக்டர் படிச்சிரணும் டாக்டர் படலேனா ஹே அவள் விரும்புறாளோ விரும்பலையோ அவளை ஃபோர்ஸ் பண்ணி நீட் படிக்க வைக்கணும் ஆர் வோ பசந்த் கர்த்தி ஹே யா நஹி கர்த்தி ஹே உசே தபா கர் உசே ஜோ ஹே நீட் லிக்க படாய் கர்வானா ஹே உங்களுக்கு தரிசனம் கர்த்தர் கேட்டதா இருக்க வேண்டும் ஆப்கா தரிசன் ஜோ ஹே பரமேஸ்வர் கே பிரதி ஹோனி சாஹியே ஜெபித்து ஒரு பிள்ளையை வாங்கினாள் பிரார்த்தனா கர்க்கே ஜோ ஹே எக் பச்சே கோ லீ ஹே ஜெபித்து அவளை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணினாள் பிரார்த்தனா கர்க்கே ஜோ ஹே அப்னே பச்சே கோ சமர்ப்பண் கீ ஹே ஒரு நாள் அந்த பிள்ளையை அவள் சொன்னபடியே ஆண்டவரிடத்தில் கொண்டு போய் விடுகிறாள் और एक दिन जो है जैसे बोली है वो परमेश्वर के पास जो है अब अपने बच्चे को ले जाती है और अर्पण करती है 1 அதிகாரம் पहला अध्याय 27 வசனம் और उसका 27वां वचन में हम देखते हैं இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் और इस बालक के लिए मैंने विनती की நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளை இட்டார் और யெகோவா ने मुझे मुंह मांगा वर दिया है அவளுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா उसका भरोसा क्या है கேட்டேன் मैं मांगी हूं கொடுத்தார் वो दिया है சொல்லுங்க கேட்டேன் बोलिए मैं मांगा और दिया है மதர்ஸ் மாம் உங்களை பார்த்து நான் சொல்றேன் आपसे मैं बोलती हूं உங்க பிள்ளைகளை ஜெபத்துல வளக்க பழகுங்க आपके बच्चों को प्रार्थना में आप सिखाइए उन्हें Stand before God for each and every child. और परमेश्वर के सामने आपके हर एक बच्चों के लिए आप खड़िए सूसन्ना वेस्ली के 18 பிள்ளைகள் सूसन्ना वेस्ली के 18 जो है बच्चे थे 18 பிள்ளைகளோடும் வாரத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க और देखिए उन 18 बच्चों जो है उनके हफ्ते में एक बार एक बच्चे को लेके वो प्रार्थना करती थी அப்படினா குறஞ்ச பட்சம் ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் பிள்ளைகளோட அந்த தாய் ஜெபித்து இருக்கிறார் देखिए इसका अर्थ है एक दिन में 2.5 घंटा जो है अपने बच्चों के साथ जो है प्रार्थना में बिताई है How is your prayer life आपका प्रार्थना जीवन कैसा है வாலிப பிள்ளைகளை உங்கள் எதிர்காலத்திற்காக இப்பொழுதே கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறீர்களா नौजवान क्या आपके भविष्य के लिए परमेश्वर के पास अभी आप प्रार्थना कर रहे हैं गॉड ना चूज பண்ண மாட்டே ஆண்டவரே परमेश्वर मैं चुनाव नहीं करूंगी நான் என்ன பரிசுத்தமா காத்து கொள்ளுவேன் मैं अपने आप को पवित्र रखूंगी நீங்க எனக்கு चूज பண்ணிட்டாங்க आप मुझे तू मुझे जो है परमेश्वर चुन के दीजिए நீங்க தன்னா நல்லா தருவீங்க जब तू देता है तो अच्छा ही देगा prayer will turn your legs towards your destination और प्रार्थना है आपके पैरों को जो है उस मोड़ पे ले जाएगा जहां पर आपको जाना है உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கிற ஜெபம் தான் உங்களை அடுத்த தலைமுறையை ஆசீர்வாதமுள்ள தலைமுறையாய் மாற்றும் और आपका प्रार्थना जो है अगली पीढ़ी को एक आशीषमय पीढ़ी बनाएगी அந்த அம்மாக்கு ஒரு நல்ல தரிசனம் இருந்துச்சு और वो मां के अंदर जो है एक अच्छा दर्शन था உயிருள்ள நாளெல்லாம் जीवन भर என் பிள்ளை கர்த்தருக்கு मेरे बच्चे जो है परमेश्वर के लिए இன்னைக்கு இந்த தரிசனம் இருக்குதா क्या ये दर्शन आज आपके अंदर है பிள்ளை வளர்ந்துட்டாங்கம்மா ஓ बच्चों को परवरिश किए கல்யாணம் கூட ஆயிருச்சு शादी भी हो गया இனிமே நான் என்ன செய்வேன் அப்படி நினைக்கிறீங்களா अभी मैं क्या करूं सोच रहे हैं एटलीस्ट உங்க கிராண்ட் चिल्ड्रन யாவது கடவுளுக்குள்ள வளர்க்க தீர்மானிங்க अभी तो भी अपने नाते पोते के लिए आप परमेश्वर में चलाने के लिए प्रार्थना करिए उन्हें பால் மறக்கற வரைக்கும் தான் அந்த பிள்ளை அவளோட இருந்தா और देखिए जब तक वो दूध नहीं भूला वो बच्चा जो है इसी के साथ था அந்த காலத்துல 4 வயது வரைக்கும் குழந்தைகளை ஃபீட் பண்ணுவார்கள் और देखिए उन दिनों में 4 साल तक बच्चों को दूध पिलाती है
நாலு வயதோ ஐந்து வயதோ முடிந்தவுடன் சார் யா பான் சால் ஜப் சமாப்த் பிள்ளையை அழைத்துக் கொண்டு போகிறாள். பச்சோ பச்சே அப்னே பேட்டா கோ லே ஜாதி ஹே. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறாள். பரமேஸ்வர் கே பாஸ் சோம்ப் தேதி ஹே. பிள்ளை அழுது அம்மா நான் இங்க இருக்க மாட்டேன் உங்க கூட தான் வருவே அப்படி சொல்லல. ஆர் பேட்டா நே ஐசா நஹி போலா ரோ கர் சில்லா கர் மா மே யஹா நஹி ரஹுங்கா மே தேரே சாதி ஆவுங்கா ஐசே நஹி போலா உஸ்னே. ஒன்றாம் அதிகாரம் 28 வசனம் சொல்கிறது. ஆர் பஹலே அத்தியாய கே உஸ்கே 28வா வசன் மே ஐசா எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. ஹம் படேங்க 28. ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். என்ன தீர்மானம்? கியா நிர்ணய? கர்த்தருக்காக கேட்டேன். பரமேஸ்வர் கேலேமே மாங்கி இப்ப கர்த்தர்ட்ட கொண்டு விட போறேன். அபி பரமேஸ்வர் கே பாஸ் ஜாக்கி தேனே வாலி. வீட்ல வச்சு பிள்ளைட்ட என்ன சொல்லிருப்பாங்க? கர்க் மே ரேதே சமே பச்சே கே பாஸ் கியா போலி ஹோகி. புத்தி தெளிஞ்சப்பவே சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. புத்தி உஸ்கு ஆனே லகா தோ தப்பி போலி ஹோகி நா. மகனே நீ யார் தெரியுமா? பேட்டா தூ ஜான்தா ஹை கோன் ஹை? நீ ஆண்டவருக்கு பிள்ளை. கி தூ பரமேஸ்வர் கா பேட்டா. ஆண்டவர் குண எனக்கு கொடுத்தாரு. பரமேஸ்வர் நே துமே முஜே தியா ஹை. ஆனா மம்மி கூட நீ எல்லா நாள் இருக்க மாட்ட. லேக்கின் மா கே சாதி தும் நஹி ரஹோகே. ஒரு நாள் ஆலயத்துக்கு போ एक दिन जो है तुम्हें मंदिर में जाना है. तू वहीं पर रहेगा. அங்க ஏலி தாத்தா இருக்கறாரு. हां पर ஏலி जो है அவர்தான் உன்னை பாத்துக்குவாரு. और वो जो है वो ही आपको देखोगे. இந்த செய்தியை சொல்லி 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 வளத்ததுனால और ये संदेश को बोल बोल कर उसको सिखाने के वजह से ही தேவாலயத்துல கொண்டு விடுறா. और जब परमेश्वर के आराधनालय में जाकर छोड़ती है तो திரும்பும்போது பிள்ளை நான் உன் கூட வருவேன்னு சொல்லல. पीछे मुड़कर ये बच्चा नहीं बोलता है कि मैं तेरे साथ आऊंगी आऊंगा. வசனம் சொல்கிறது. வசன் மே லிகா ஹே. அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். பிள்ளை என்ன செஞ்சதா? ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுச்சு. யெகோவா கா தண்டவந்த் கியா லிகா ஹே. இன்றைக்கு நம்ம எப்படி சொல்லி பிள்ளைகளை வளக்குறோம்? ஆஜ் ஹம் அப்னே பச்சோன் கோ கேசே பர்வரிஷ் கர் ரஹே கியா போல் கேசே கர் ரஹே. நர்சரி டீச்சர் சொன்னாங்க. எக் நர்சரி டீச்சர் யூ போல்தி ஹே. பிள்ளைகளை கொண்டு வந்து ப்ரீ கேஜில விடுறதுக்கு முன்னாகவே பச்சோன் கோ ஜோ ஹே ப்ரீ கேஜி மே லே ஆகர் சோட்னே சே பஹலே ஹி மைண்டுக்குள்ள போட்றணுமா? மைண்ட் மே ஹம் யே டால்னா ஹே. ஸ்கூலுக்கு போவே. தும் ஸ்கூல் ஜாவோகே. காலையில இருந்து மதியானம் வரைக்கும் அங்க தான் இருக்கணும். சுபா சே லேகே தோபேர் தக் வஹி பர் ரஹே. மதியானம் தான் மம்மி வருவே. தோபேர் ஹி மம்மி ஆயேகி. மம்மி வந்து மதியானம் கூட்டி போவே. பேர் மே ஆகர் மம்மி லே ஜாயேகி. இந்த மைண்ட் வந்து வேக்கண்டா இருக்குதா லேண்ட் மாதிரி? யே மைண்ட் ஜோ ஹே மன் ஜோ ஹே காலி ஹே நா ஏக் பூமி கே ஜேசே. அம்மா சொன்னது எங்க விழுந்திருது? அபி மா போலி ஹே கா உள்ள பதிஞ்சிருது. அந்தர் ஜோ ஹே பஸ் கயா ஹே. என்ன சொல்றாங்க மம்மி? மம்மி கே போல் ரீ ஹே நீ 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போணும். தும் 8 பஜே ஸ்கூல் ஜானா ஹே. வீட்டுக்கு வரணும்னு சொல்ல கூடாது. கர் ஆனா ஹே நஹி போல்னா ஹே. நீ 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துரணும். ஆர் 12 பஜே தும் கர் பே ஆ ஜானா ஹே. வீட்லயே உன் வர்க் எல்லாம் முடிச்சிரணும். கர் பர் ஹி சாரா காம் காஜ் கத்தம் கரோ. சொல்லி 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 வளர்க்கிறது பிள்ளைங்க. ஒரு ஜோ போல் போல் கர் ஏசே சிகானே வாலே ஜோ பச்சே ஹே. முதல் நாள் கொண்டு வந்து ஸ்கூல்ல விடும்போது அழுறது கிடையாதாம். பஹலே தின் லாக்கர் ஜோ பச்சோ கோ சோட்தே ஸ்கூல் மே வோ ரோதே நஹி ஹே. அது பக்கத்துல இருக்கறத பாக்குது. ஒரு ஏசே பகல் வாலே கோ தேக்தே இது என்ன இவ்ளோ கத்தி அமர்க்களம் பண்ணுது. ஓ ஏ கியூ ஏசே ரோக்கர் சில்லா ரா ஹே. அழாத ரோ மத். நம்ம 12க்கு வீட்டுக்கு போயிருவோம் அப்படினு இது அதுக்கு சொல்லுது. ஏ போல்தா ஹே கி 12 பஜே ஹம் கர் சலே ஜாயேங்கே. வாட் மேட் தி டிஃபரன்ஸ்? ஏ அந்தர் கேசே ஹுவா? மம்மி சொன்னாங்க. மா போலி ஹே சொல்லுக்கு தான் வீட்டுக்கு வரணும். 12 பஜே ஹி கர் மே ஆனா பதிஞ்சிருது. ஜோ ஹே ஐசே ஹி ஜோ பஸ் கயா. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து. ஆர் பாலக் ஜிஸ் ராஸ்தே மே சல்னா ஹே உஸே சிகாவ். முத்திர் வயதிலும் அதை கைவிடாதிருப்பா. ஆர் அப்னே புனாபே மே பி வோ ஹாத் நஹி சோடேகா. ஒரு சின்ன புக் இருக்குது கீழே. எக் சோட்டா சா புஸ்தக் ஹே நீச்சே. சிறு பிள்ளைகளுக்கான ஜபங்கள் என்று. சோட்டே பச்சோ கே லே பிரார்த்தனா. இன்னொரு புக் இருக்குது. எக் ஆர் புஸ்தக் ஹே. சிறு பிள்ளைகளுக்கான மனன வசனங்கள் என்று. சோட்டே பச்சோ கே லே மனன் கர்னே வாலா வச்சன். ஒன் ஒன் லைன்ல உள்ள வசனங்களை எடுத்து அதுல பதிவிட்டு இருக்கிறோம். ஏக் ஏக் லைன் மே ஜோ ஹே ஹம் உஸ்ஸே சாப்பே ஹே. பிள்ளைங்களுடைய மைண்ட் வேக்கன்ட் லேண்ட். பச்சோ கா மன் ஜோ ஹே காலி ஜகா ஹே. எதை விதைக்கிறீங்களோ ஹம் கியா போத்தே ஹே அது அழகா விளையும். வோ ஹி ஜோ அச்சே ரீதி சே ஃபசல் ஹோகா. வாலிப பிள்ளைங்களே நௌஜவான் உங்களை பார்த்து சொல்றேன். ஆப் சே பே போல் ரியூ. ஐ செட் யூ ஹேவ் டு டர்ன் யுவர் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் யுவர் டெஸ்டினேஷன். ஆர் மே யே போல் ரியூ
रही हूँ कि आपका ध्यान वहीं पर बटाइए जहाँ पर आपका अंत है. इदल्ला सिक्क माटे, यहाँ पर जो मैं नहीं फसूंगी, इदल्ला माटिक माटे, इन विषयों में मैं नहीं फसूंगी, इदल्ला नरंतरं कडैयादु, ये सारा निरंतर नहीं है. आंडवर एनक्कु ओरु लक्ष्य वच्चिरुक्कार, मेरा परमेश्वर ने मेरे लिए एक उद्देश्य रखा है. God has a beautiful vision for me. मैं परमेश्वर मेरे लिए एक अच्छा दर्शन रखा है. अदक्कु पार्त्तु दान ओडुवेन, उसे ही देख कर मैं दौड़ूंगी. भारमानद तल्लुवेन, और दूसरे जो बोझ से है पावत्त तल्लुवेन, पाप को जो है मैं दूर करूंगी. एनक्कुन्नु नियमिक्कप्पट्ट ओट्टत्तुल ओडुवेन, मेरे लिए नियमित किए हुए दौड़ को मैं दौड़ूंगी. This should be your vision. ऐसे आपका दर्शन होना चाहिए. अन्नाळुक्कु अंद दर्शनम् इरुंदुच्चु, अन्ना को ऐसे दर्शन था. सरिया पिल्ले इरुदयत्तुल विदच्चांग, सही रीति से बच्चे के हृदय में वो बोई है. अंद पिल्ले दीर्घदर्शिया मारुच्चु, और वो बच्चा जो है एक भविष्य वक्ता बना. उंगल पिल्लैगळै नींगल अप्पडि वळर्क्क वेंडुम, आप अपने बच्चों को ऐसे परवरिश करिए. ओरुवेळै यंग पेरेंटाग नींग इरुक्कलाम, शायद आप नौजवान माता पिता है. இப்பவே நீங்க தீர்மானம் பண்ணிருங்க, அபி ஜோ ஹே ஆப் நிர்ணய லே லேனா ஹே, உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாய் மாறும். ஆப்கா ஜோ ஹே சந்தான் பீடி ஜோ ஹே ஆஷிஷ்மே ஹோகா. தேவன் உதவி செய்வார், பரமேஸ்வர் சஹாயதா கரேகா. God will help you. பரமேஸ்வர் மதத் கரேங்கே, ஆண்டவர் உதவி செய்வார், பிரபு சஹாயதா கரேங்கே. கஷ்டங்கள் வரும், கஷ்ட ஆயேங்கி, பிரச்சனை வரும், பரேஷானி ஆயேங்கி. ஒருவேளை பிள்ளைங்க இப்ப வளர்ந்துட்டாங்க, நான் என்ன செய்ய போறேன்னு நினைக்கலாம். ஷாயத் ஆப் சோச் ரஹே அபி தோ பச்சே படே ஹோ சுகே ஹே அபி ஹம் க்யா கர்னா ஹே. உங்க நம்பிக்கை விட்டுறாதீங்க, ஆப்கே பரோசே கோ மத் சோடியே. கர்த்தர் இந்த வயதிலும் உதவி செய்வார், இஸ் உமர் மே பி பரமேஸ்வர் சஹாயதா கரேங்கே. இந்த தேவன் உங்களுக்கு உதவி செய்வார், பரமேஸ்வர் ஆப்கோ சஹாயதா கரேகா. இரண்டாவதாக, தூசரா ஹே, இன்னொரு ஓகே, ஒரே ஒரு பாடலை பாட விரும்புகிறேன். एक गीत को हम गाएंगे. டயர்டா இருக்கீங்களா? டயர்ட் ஹே, தக்கே ஹே. இவ்வளவு அழகா ஏசில உட்கார்ந்து இருக்கீங்க, வெளிய போய் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. சி மேஜர். Thank you Jesus. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே.
ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை சரியான பாதையில் வளர்க்க आपके बच्चों को सही मार्ग में चलाने தேவன் துணையா இருப்பார். பரமேஸ்வர் आपका सहायक है. வாலிப பிள்ளைகளே, நவஜவான், உங்களுக்கு வருகிற எல்லா சோதனையிலும் आपके आने वाले हर एक परीक्षाओं में ஆண்டவர் துணையா இருப்பார். பரமேஸ்வர் आपका सहायक है. ஒரு தாய் தன் பிள்ளையை எப்படி சரியாய் வளர்த்தார்கள் என்று பார்த்தோம். हम देखे हैं एक मां अपने बच्चे को कैसे वो सही रीति से सिखाती है. இரண்டாவதாக ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சரியாய் எப்படி வளர்த்தார் என்று ஒரு வேத பகுதியை பார்க்க போகிறோம். दूसरा விஷயம் ஹே கி ஏக பிதா அப்னே பச்சே கோ கேசே சஹி ரீதி சே சலாதா ஹே. ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் ஹம் படேங்கே. உற்பத்தி கே புத்தக 18வா அத்யாய 19வது வசனம் ஔர் உஸ்கா 19வா வசனம் ஹம் படேங்கே. 18 ஔர் 19 ப்ளீஸ். எஸ், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கும் தன் பின் வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். क्योंकि मैं जानता हूं कि वह अपने पुत्रों और परिवार को जो उसके पीछे रहे जाएंगे आज्ञा देकर कि वे यहोवा के मार्ग में अटल बने रहे और धर्म और न्याय करते रहे. इसीलिए कि जो कुछ यहोवा ने इब्राहिम से के विषय में कहा उसे पूरा करे. நல்லா கவனிங்க, சுனியே. ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். ஆபிரகாம் கே விஷயமே ஹம் தேக்தே ஹே. ஆண்டவருக்கு ஆபிரகாம் மேல ஒரு பெரிய ஹோப் இருந்துச்சு. ஆபிரகாம் கோ பரமேஸ்வர் ஜோ ஹே, பரமேஸ்வர் கோ ஆபிரகாம் கே பர் படி ஆஷா தி. ஆண்டவர் சொல்றத பிள்ளைகளுக்கு சொல்லி நடத்துவார் என்ற நம்பிக்கை. ஔர் யே பரோசா தா கி ஜோ வோ கேதா ஹே அப்னே பச்சோ கோ வோ வேசே ஹி சிகாயேகா பதாயேகா. நீங்க சொல்றீங்க, ஆப் போல்தே ஹே, என் புருஷன் மட்டும் சரியா இருந்திருந்தா, அகர் மேரா பதி சஹி ஹோதா, என் பிள்ளைங்க எல்லாம் ஒழுங்கா இருந்திருக்கும், மேரே பச்சே தோ சஹி ஹோதே, அவர் ஜெபம் பண்றதும் கிடையாது, ஓ பிரார்த்தனா பீ நஹி கர்தே, சர்ச்சுக்கும் வர்றது கிடையாது, சர்ச்சு பீ நஹி ஆதே, பைபிளும் வாசிக்க மாட்டாரு, பைபிள் பீ நஹி படதே, குடிச்சிட்டு வந்து படுப்பாரு, ஓ பீ கே அகர் சோதே ஹே, வீட்ல அடிப்பாரு, கர் பே மார்தே ஹே. பிள்ளைங்க இத பார்த்து பார்த்து தான் கெட்டு போயிருச்சு அப்படி நினைக்கிறீங்க. ஆப் சோச் ரஹே ஹே பச்சே இசே தேக் தேக் கர் ஜோ ஹே பிகட் ரஹே ஹே. தகப்பன் தவறுகிற இடத்தில் ஜஹான் பர் பதி சூக் ஜாதா ஹே தாய் பொறுப்பை எடுக்க வேண்டும். वहां पर जो है मां जो है स्त्री जो है वहां पर वो लेना है जिम्मेदारी को. என்ன சொன்னே சொல்லுங்க பார்க்கலாம். मैंने क्या बोली हूं बोलिए. தகப்பன் தவறுகிற இடத்தில் जहां पर पति चूक जाता है தாய் பொறுப்பு எடுக்க வேண்டும். मां जो होती है वो जो है सारे जिम्मेदारी को लेना है. இன்னொரு அழகான ஒரு வேத பகுதி இருக்குது. एक और ऐसा वचन है. தகப்பனை குறித்து அங்க ரொம்ப சொல்லப்படல. जो पिता के விஷயம் மே ज्यादा नहीं बोला है. ஒரு தாய் பொறுப்பு எடுத்து தன் பிள்ளையை எவ்வளவு நேர்த்தியாய் வளர்த்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். और हम देखते हैं एक मां अच्छी तरह से जिम्मेदारी लेकर अपने बच्चों को कैसे परवरिश की है. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் दूसरा தீமோத்தேயுஸ்கா दूसरा அத்தியாயம் 4 5 வசனங்கள் और उसका 4 और 5 हम देखेंगे. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்து இருக்கிறேன். दूसरा तिमोतीस उसका पहला अध्याय और 5 और मुझे तेरे उस निष्कपट विश्वास की सुधि आती है जो पहले तेरी नानी लोइस और तेरी माता यूनेकी के थी और मुझे निश्चित हुआ है कि तुझ में भी है. எபிரேய ஸ்திரீகளான இந்த ரெண்டு பேரும் தங்கள் பிள்ளையை சரியாய் வளர்த்தார்கள். और देखिए इब्रानी स्त्री थी अपने बच्चों को सही परवरिश की है. தீமோத்தேயுவின் பாட்டி தீமோத்தேயுஸ்கி जो नानी है லோவிசாள் லூயிஸ் जो है அவங்க அம்மா और उनकी मां जो है ஐனிக்கேயாள் और जो है ஐனிக்கே जो है அப்பா ரொம்ப இதல இன்வால்வ் ஆனாருன்னு சொல்லல. और देखिए पिता जो है यहाँ पर इसमें है नहीं लिखा है. அம்மா பொறுப்பெடுத்துட்டாங்க. मां जो है वो उस पर जिम्मेदारी ली है. இவங்க என்ன பொறுப்பெடுத்தாங்க அப்படின்னு உள்ள படிச்சா और इन्होंने कौन सा जिम्मेदारी लिए हैं देखेंगे तो 3ஆம் அதிகாரம் तीसरा अध्याय के
பதினைந்தாவது வசனம் ஓர் உஸ்கா பந்திராவா வசனம் நம் தேக் சக்தே ஹே. எல்லாரும் சத்தமா படிங்க பாக்கலாம். ஓர் ஜோர் சே ஹம் படேங்கே. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். தீமோத்தே எழுதுறாரு. தீமோத்தேயு சின்ன வயசுல இருந்தே பால்பன் செஹி நீ பைபிள படிச்சவன். தும் பைபிள் படே ஹோ மதர்ஸ் ஜோ மா இந்த குடும்பத்துல அப்பா பொறுப்பெடுக்கல. இஸ் பரிவார் மே பிதா நே ஜோ ஹே ஜிம்மேதாரி நை லியே. எடுத்தாரா எடுக்கலையா நமக்கு தெரியல. லியா ஹே யா நஹி லியா ஹே மாலும் நஹி ஹே. அம்மாவும் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. லேக்கின் நானி ஔர் மான் ஜோ ஹே மில்கர் எக் நிர்ணய லெதி. என்ன ஆனாலும் இந்த பிள்ளைய பைபிள நல்லா படிக்க வச்சு வளர்த்துறணும். சாஹே ஜோ குச் ஹோ ஜாய் இஸ் பச்சே கோ அச்சா பைபிள் படானா ஹே. கடந்த வாரம் கோயம்புத்தூருக்கு மீட்டிங் இருக்கு கடந்து சென்றிருந்தேன். பிச்சலே ஹஃப்தே கோயம்புத்தூர் கை தி மீட்டிங் கே லியே ஒரு அம்மா தன் வாலிப மகனை குறித்து எனக்கு சாட்சி சொன்னார்கள். ஒரு ஏக் மா ஜோ ஹே அப்னே பேட்டே கே விஷய மே ஏக் அச்சா கவாய் போல்தி ஹே. எங்க பிள்ளைங்க டிவி லாம் பார்க்க மாட்டாங்க மா. மாரே பச்சே தோ ஹே ஜோ டிவி நை தேக்தே மா. எனக்கு ஷாக்கா இருந்துச்சு. மே போத் அச்சம்பித் ஹுயி. முழங்கால் போட்டு ஜோ பண்ணுவாங்க மா. குட்னே டேக் கே பிரார்த்தனா கரேங்க. பைபிள கூட முழங்கால்ல தான் படிப்பாங்கன்னு சொன்னாங்க. பைபிள் பி ஜோ ஹே குட்னே பே ஆக்கே படேங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. மே பஹுத் ஹி ஆச்சரிய ஹோச்சு. இந்த காலத்தில் இப்படி பிள்ளைகளா? இஸ் ஜமானே மே ஐசே பச்சே. அவங்க சொன்னாங்க வ போல் ரஹி தி சின்ன வயசுல இருந்தே சோட்டே உம்ர சே ஹி நாங்க அப்படி தான் வளத்தோம். மே வேசே ஹி உன்கோ பரவரிஸ் சின்ன வயசுல இருந்தே சோட்டே உம்ர சே ஹி அவன பைபிள்ல தான் வளத்தோம். பைபிள் மே ஹி அமுனே உஸ்கோ பரவரிஸ் கி மதர்ஸ் ஆண்டவர் உங்கள்ட்ட என்ன கேட்கிறார் தெரியுமா? சிறு வயதுல இருந்தே சோட்டே உம்ர சஹி வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வச்சனுக்கு முக்கியத்தா தீஜி. வசனத்தை படிக்க வைங்க. வச்சனுக்கு படவாயே உன்சே. அது ஒரு ட்ரெய்னிங் மாதிரி. ஓ ஏக் பிரக்ஷிஷன் ஹே உன்கே லிய. படிச்சுக்கிட்டாங்கன்னா அகர் ஓ சீக் லியே வசனம் உள்ள விழுந்துருச்சுன்னா அகர் வச்சன் அந்தர் கிர் கயா ஹே ஜீவனும் வல்லமை உள்ள வசனம் பிள்ளைங்க வாழ்க்கையை மாற்றும். ஓர் ஓ ஜீவன் ஓர் சாமர்த்ய பரா ஹுவா வச்சன் உன்கா ஜீவன் கோ ஹி பதல் தேகா. இன்ஸ்டாவும் ஃபேஸ்புக்கும் உங்க பிள்ளைங்க இருதயத்தை நிரப்புறதுக்கு முன்னாடி வசனத்தால இருதயத்தை நிரப்புங்க. இன்ஸ்டா ஒரு ஃபேஸ்புக் உன்கே ஹிருதய கோ பர்னே சே பஹலே வச்சன் சே உன்கே ஹிருதயம் கோ பரியே. அன்னாள் என்ற தாய் அண்ணா ஜோ ஹே ஏ மா அழைப்பை குறித்து சின்னதுல இருந்தே பேசுனாங்க. புல்லாஹட் கே விஷய மே ஹி சோட்டே உம்ர சே வோ பாத் கர்னே லகி. தீமோத்தேயுடைய அம்மாவும் பாட்டியும் ஆர் தீமோத்தேஸ் கே ஜோ நானி ஹே ஆர் மா ஹே ஆண்டவருடைய வசனத்தை உள்ளத்துல விதைச்சிட்டே போனாங்க. ஆர் பரமேஸ்வர் கே வச்சன் கோ உன்கே ஹிருதய மே போதே கயே. ஆபிரகாம் என்ன செய்தா? ஆபிரகாம் நே கியா கியா? ஆண்டவர் அவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தார்ல. பரமேஸ்வர் நே உன் பர் பரோசா கியா நா? தன் மகன் ஈசாக்குக்கு நிச்சயமாய் ஒரு காரியத்தை சொல்லிருப்பாரு. ஆர் அப்னே பேட்டே ஈசாக்கு நிச்சய காரிய போலே ஹே. ஈசாக்கு ஈசாக் நீ வாக்கு தத்தத்தின்படி பிறந்த பிள்ளை. ஆர் தூ பிரதிஜ்ஞா கே அனுசார் தூ ஜோ ஹே ஜன்மா ஹுவா. ஹேவ் யூ எவர் டோல்ட் யுவர் சைல்ட் அபௌட் ஹிஸ் ஆர் ஹர் காலிங்? கியா ஆப்னே கபி பி ஆப்கே பச்சோ கோ பேட்டா ஹே யா பேட்டி ஹே உன்கே புலாஹட் கே பாரே மே ஆப்னே போலா ஹே? நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர்ட்ட கேட்கணும். ஆ பிரார்த்தனா करके பரமேஸ்வர் से पूछना है. குட்டு குட்டு சொல்லணும் உங்க பையன்ட. अपने बेटे को बुलाइए और बोलते रहिए. ஆ கடவுள் உன்ன பயன்படுத்துவாரு. बेटा परमेश्वर तुमको जो है इस्तेमाल करेंगे. गर्भ में थे உனக்காக ஜெபம் பண்ணிருக்கேன். और जब गर्भ में तू था तभी मैं प्रार्थना की. यंग गर्ल्स இந்த வயசுலயே உங்களை நீங்க கமிட் பண்ணுங்க. ஆப் அப்னே ஆப் கோ அர்ப்பண் கரியே. இயேசுப்பா எனக்கு நீர் எதிர்கால தலைமுறையை கொடுத்தா ஆர் இயேசு ஜோ பி தூ முஜே சந்தான் தூ தோகே. சின்ன வயசுல இருந்தே உங்களுக்காக வளர்ப்பேன். சோட்டே உம்ர செஹி மே தேரே லியே படாங்கி. ஆபிரகாம் கீழ்ப்படிதலை அவருடைய குமாரனுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆபிரகாம் அப்னே பேட்டே கோ ஆக்யா கா பாலன் கேசே கர்னா ஹே வோ சிகாயே. விஸ்வாசத்தையும் கற்றுக் கொடுத்தார், கீழ்ப்படிதலையும் கற்றுக் கொடுத்தார். விஸ்வாஸ் கோ பி சிகாயே ஔர் ஆக்யா கா பாலன் கேசே கரே பி சிகாயே. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏக் வசன் பண்ணா சாத்தியும். ஆதியாகமத்தின் புத்தகம் உற்பத்தி கா புஸ்தக் 22 அதிகாரம் உஸ்கா 22 9வது வசனம் உஸ்கா 9வா வசனம் ஹம் படேங்கே. தேவன் அவருக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான்.
So ve dono sang sang aage chalte gaye aur ve us sthan ko jisse Parmeshwar ne usko bataya tha pahunche. Tab Ibrahim ne wahan vedi banakar lakdi ko chun chun kar rakha aur apne putra Isaac ko bandh ke vedi ke upar vedi par ke lakdi ke upar rakh diya. Konja gavaninga suniye ipo ungala konja imagine pannikonga aap abhi thoda hai na aise sochiye. லேக்கின் ஏல் பாலக் தேக்கே அப்படி பிதா கே சாதி ஜாரா அப்பா சொல்றாரு ஆண்டவரை தொழுது கொள்ள போகிறோம் ஒரு பிதா கேத்தா ஹே பரமேஸ்வர் கா ஜோ ஹே ஹம் அபிவாதன் கர்னே ஜாரே உற்சாகமா வருது பிள்ளை உற்சாகித் சே ஓ லட்கா ஜாரா ஹே நம்ம பிள்ளைங்கள ஒரு மீட்டிங் கூட்டி போனா ஹமாரே பச்சோ கோ எக் மீட்டிங் மே லே ஜானே பர் 2 மணிக்கு முடியிற மீட்டிங் 2.5 மணி நேரம் ஆயிச்சுனா சரி 2 மணி நேரத்துல முடியிற மீட்டிங் 2.5 மணி நேரம் ஆச்சுனா 2 घंटे में समाप्त होने वाले जो मीटिंग है अगर 2.5 घंटा हो जाएगा நடக்குதுல வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா அப்படின்னு பாடல் இருக்குது ஆசையே இல்ல ஆண்டவர் மேல பரமேஸ்வருக்கு இந்த அப்பா இல்ல இந்த அப்பா இல்ல பிதா நீ ஆராதனையின் மேல் ஆசைய உண்டு பண்ணிட்டார் ஆராதனைக்கு ஊப்பர் ஆராதனை மேல வந்துட்டாங்க இப்போ அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து பலிபீடத்தை என்ன செய்யறாங்க கட்டுறாங்க ஒரு தேக்கே பேட்டா ஒரு பிதா ஜோ ஹே தோனோ மில்கர் உஸ் வேதி கோ பனா ரே அப்பா ஆடு எங்கப்பா பிதா கா பூச் ரஹா கி பேட் கஹா ஹே அப்பா சொல்றாரு பிதா கேதே ஹே அவர் பாத்துக்குவாரு ஓ பரமேஸ்வர் தேக் லேகா கொஞ்ச நேரத்துல இவனே கட்டுறாரு தோடே சமய மே இசே ஹி பாந்த் ரஹே ஹே உஸ் வேதி பர் அரே உள்ள பிள்ளை தான அது ஓ ஞானி ஹே நா ஓ டாடி இப்போ நான் புரிஞ்சிட்டே முஜே பி சம்ஜ கயர கலட்டி அப்பா கட்டி இருப்பாங்க நம்ம என்ன வளப்புப்பா மதர்ஸ் பிரியமா சின்ன பிள்ளையிலிருந்து சோட்டே உம்ர சஹி உங்க பிள்ளைங்க இயேசுவை நேசிக்க சொல்லி கொடுங்க आपके बच्चों को यीशु से प्रेम करने सिखाइए எங்க பிள்ளைங்களுக்காகவே யங்கர்ஸ் என்கரேஜ் பண்றதுக்கு நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன் ஒரு நோஜவானோ கோ உத்சாஹித் கர்னே கே லியே ஹம் போல்றேன் பிஃபோர் மேரேஜ் நான் நிறைய பாட்டு எழுதுவேன் ஒரு ஷாதி சே பஹலே மே பஹோத் கீதோன் கோ லிக்தி தி ஒரு நாள் ஒரு பாட்டு எழுதுனேன் ஏக் பார் ஏக் கீத் லிக்கி ஹூம் அதை எழுதும் பொழுதே சொன்னேன் வோ லிக்தே சமய மே போலி ஆண்டவரே எனக்குன்னு பிள்ளைங்களை கொடுத்தீங்கனா பரமேஸ்வர் அகர் து முஜே பச்சே தேங்கே என் பிள்ளைங்களுக்கு இந்த பாட்டை சொல்லி கொடுப்பேன் மேரே பச்சோன் கோ ஏக் கீத் சிகாவுங்கி கல்யாணம் ஆகல ஷாதி நஹி ஹுவா பிள்ளைகளும் பறக்கல செவி நஹி ஹுவா
ஆனா பிள்ளைங்களுக்காக பாட்டு எழுதினேன். லேக்கின் பச்சோ கே லியே மே கீத் லிக்கி ஹூம். அந்த பாட்டை பிள்ளைங்க பிறந்த பிறகு அவங்க பாடுனாங்க. ஓர் பச்சே ஜோ ஹே ஜப் வோ பேதா ஹுவே தோ உன்கே லியே கை கே. பல மேடைகள்ல பாடுனாங்க. ஓர் பஹோத் சாரே ஏசே மஞ்ச் பர் காயே ஹே. சொல்லி தரேன். சிகாவ்தி ஹூம். சின்ன ஆட்டுக்குட்டி நான். ஓர் சோட்டே ஏக் மேம்னா ஹூம். ஏசு அப்பாக்கு ஏசு கே லியே செல்ல ஆட்டுக்குட்டி நான். ஓர் மே ஜோ சோட்டா ஜோ மேம்னா ஹூம். ஏசு அப்பாக்கு ஏசு கே லியே தூரத்திலே ஓ நாய்கள் பிடிக்க வந்தாலும் தூர் சே லோம்படியா அகர் ஆயே முஜே பகடனே தோ பி மே மே ஏசப்பா என்று கூப்பிடுவேன். ஓர் மே மே ஆட்டுக்குட்டி மே மேன் கொடுல மே மே ஜோ பேட் பக்ரி ஏசே புலாதே. இப்படி ஒரு பாட்டு எழுதிட்டேன். ஏசே கீத் மே லிக்கி. பிள்ளைங்க பிறந்தாங்க. பச்சே ஜோ பேதா ஹுவே வளந்தாங்க. படே ஹுவே முதல்ல படிச்ச பாட்டு இது தெரியுமா? பஹலா கீத் கோன் சா. சின்ன ஆட்டுக்குட்டி நான் ஏசு அப்பாக்கு. ஓர் மே சோட்டா ஏக் மேம்னா ஏசு அப்பாக்கு. யங் கேர்ள்ஸ் நோஜவான் ஹேவ் விஷன் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஆப்கே லியே ஏக் தர்ஷன் சாஹியே. ஆப்கே பவிஷ்ய கே லியே ஆவிக்குரிய தர்ஷன வேணும். ஆத்மிக் தர்ஷன் சாஹியே. எனக்கு கர்த்தர் வாழ்க்கை துணையை கொடுத்தா பரமேஸ்வர் அகர் முஜே ஜீவன சாட்சி. நாங்க ரெண்டு பேரும் ஆண்டவரை சேவிப்போம். ஹம் மில்கர் பிரபு கி சேவா கரேங்கே. This should be your vision. யே தர்ஷன் ஹோனி சாஹியே. சீ மீ ஜீ சீ சீ சின்ன ஆட்டுக்குட்டி நான் இயேசு அப்பாக்கு. செல்ல ஆட்டுக்குட்டி நான் இயேசு அப்பாக்கு. சின்ன ஆட்டுக்குட்டி நான் இயேசு அப்பாக்கு. செல்ல ஆட்டுக்குட்டி நான் இயேசு அப்பாக்கு. தூரத்திலே ஓ நாய்கள் பிடிக்க வந்தாலும் தூரத்திலே ஓ நாய்கள் பிடிக்க வந்தாலும் மே மே இயேசப்பா என்று கூப்பிடுவேன். தூரத்திலே ஓ நாய்கள் பிடிக்க வந்தாலும் மே மே இயேசப்பா என்று கூப்பிடுவேன். தோளில் சுமப்பா நான் ஜாலியாக செல்லுவேன். தோளில் சுமப்பா நான் ஜாலியாக செல்லுவேன். இயேசப்பா இருக்கும் போது பயப்பட மாட்டேன். இயேசப்பா இருக்கும் போது பயப்பட மாட்டேன். சின்ன ஆட்டுக்குட்டி நான் இயேசு அப்பாக்கு. செல்ல ஆட்டுக்குட்டி நான் இயேசு அப்பாக்கு. சின்ன ஆட்டுக்குட்டி நான் இயேசு அப்பாக்கு. செல்ல ஆட்டுக்குட்டி நான் இயேசு அப்பாக்கு. ஒரே ஒரு நிமிஷம் எழும்புங்க. கொஞ்சம் டயர்டா இருக்கீங்க. பஹோத் தக்கே லக்தே ஹே. நீங்களே ஆக்ஷன் போட போறீங்க. கொஞ்சம் பாடியை ஷேக் பண்ணிக்கோங்க. சரீர் கோ ஹில்லானா. காலெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. பேர் கோ ஐசே காலையில சொல்லி கொடுத்தல அதே மாதிரிதான் ஆக்ஷன். சின்ன ஆட்டுக்குட்டி நான் இயேசு அப்பா. இங்க ரெண்டு இங்க ரெண்டு. ஒரு நிமிஷம் ஒழுங்கா பண்ணலன்னா மேல கூப்பிட்டு பாட வைப்பேன். பாடலாமா? உங்க வீட்டுல போய் குட்டி பிள்ளைங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இந்த பாட்டை சொல்லி கொடுங்க. பைபிள் கால்ஸ் அப்படிங்கிற யூடியூப்ல பைபிள் கால்ஸ் யூடியூப் பைபிள் கால்ஸ் சாங்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா பைபிள் கால்ஸ் சாங்ஸ் அகர் ஆப் டாலேங்க இந்த கிட்ஸ் சாங்ஸ் எல்லாம் அதுல இருக்குது. ஏ பச்சோ கே ஜோ கீத் சப் குச் ஹை உஸ்மே. இப்ப நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க. அபி ஆப் சபி சோட்டே பச்சே. நீங்க யாரு? ஆப் கோனே? சின்ன ஆட்டுக்குட்டி. யாருக்கு? சோட்டே மேம் ஏசப்பா. ஏசு சந்தோஷமா பாட போறீங்க. உங்களை தோளல சுமக்கிற ஒரு அப்பா இருக்கிறாரு. எதுக்குமே பயப்படக்கூடாது. ஆப்கோ உஸ்கே காந்தோ மே லே சல்னே வாலா ஏக் பிதா ஹை. கிசி விஷயம் மே ஆப் நா டரியே. பாடலாமா? கேங்கே. சின்ன ஆட்டுக்குட்டி நான் இயேசு அப்பாக்கு. செல்ல ஆட்டுக்குட்டி நான் இயேசு அப்பாக்கு. சின்ன ஆட்டுக்குட்டி நான் இயேசு அப்பாக்கு. செல்ல ஆட்டுக்குட்டி நான் இயேசு அப்பாக்கு. ஓ தூரத்திலே ஓ நாய்கள் பிடிக்க வந்தாலும் தூரத்திலே ஓ நாய்கள் பிடிக்க வந்தாலும் மே மே இயேசப்பா என்று கூப்பிடுவேன். தூரத்திலே ஓ பிடிக்க வந்தாலும் மே மே இயேசப்பா என்று கூப்பிடுவேன். தோளில் சுமப்பார் நான் ஜாலியாக செல்லுவேன். தோளில் சுமப்பார் நான் ஜாலியாக செல்லுவேன். இயேசப்பா இருக்கும் போது பயப்பட மாட்டேன். இயேசப்பா இருக்கும் போது பயப்பட மாட்டேன். ஓ சின்ன ஆட்டுக்குட்டி நான் இயேசு அப்பாக்கு. செல்ல ஆட்டுக்குட்டி நான் இயேசு அப்பாக்கு. இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறேன். சரியா பாடிருங்க. மோக்கா மே தேரியும் அச்சே சே கையே. கையை கொஞ்சம் மேல உயர்த்து ஜாலியா
ஆக்ஷன் பண்ணி பாட போறீங்க. சரியா? ஆக்ஷன் करके गाइए. வீட்ல போனா இப்படி எல்லாம் ஆட முடியாது. இப்படி எல்லாம் பாட முடியாது. Rejoice in his presence. Hallelujah. உஸ்கே பசிதி மே ஆனந்த டைம். பாடலாமா? गाएंगे. சின்ன ஆட்டுக்குட்டி நான் இயேசு அப்பாக்கு. செல்ல ஆட்டுக்குட்டி நான் இயேசு அப்பாக்கு. சின்ன ஆட்டுக்குட்டி நான் இயேசு அப்பாக்கு. செல்ல ஆட்டுக்குட்டி நான் இயேசு அப்பாக்கு. தூரத்திலே ஓ நாய்கள் பிடிக்க வந்தாலும், தூரத்திலே ஓ நாய்கள் பிடிக்க வந்தாலும், ப்பா என்று கூப்பிடுவேன். தூரத்திலே ஓ நாய்கள் பிடிக்க வந்தாலும், மேய்சப்பா என்று கூப்பிடுவேன். தோழி சுமப்பார் நான் ஜாலியாக செல்லுவேன். தோழி சுமப்பார் ஜாலியாக செல்லுவேன். ஏசப்பா இருக்கும் போது பயப்பட மாட்டேன். 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 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். கர்த்தர் உன் மேய்ப்பராய் இருக்கிறார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நடத்துவார். தன் பிள்ளைக்குள் விதைத்தாள். எதை விதைத்தார்கள்? தான் கர்த்தருக்கு உரியவன் என்ற எண்ணத்தை விதைத்தார்கள். ஏ அப்னே காரியக்கோ அப்னே பேட்டேக்கு மன்மே போய் ஓ தூ பரமேஸ்வர கா ஹே. தீமோத்தேயுவின் தாய் வசனத்தை விதைத்தார்கள். வச்சன் கோ போயி தி வசனத்தில் நடத்தினார்கள். வச்சன் மே செல்லாயி. ஆபிரகாம் அப்ரஹாம் தேவனுக்கு கீழ்ப்படிதலை விதைத்தார். பரமேஸ்வர் கா ஆக்யா கா பாலன் கோ உஸ்னே சிகாயா. இதெல்லாம் குட்டி பிள்ளைங்களா இருந்த போது நடத்தியது. ஏ சாரே சோட்டே பாலக் தே தோ ஏ சபி ஹுவா. ஒருவன் வாலிபனாய் மாறினான். அகர் ஜப் ஏக் ஜவான் ஹோ ஜாதா ஹே. அந்த வாலிபனுக்கு ஓ ஜவான் கோ அவனுடைய தகப்பனும் தாயும் ரொம்ப கேர்ஃபுல்லா போதிச்சாங்க. ஒரு ஏக் மா ஒரு ஏக் பிதா ஜோ ஹே பஹோத் தியான் சே உனே சிகாயே. அந்த வாலிபனுக்கு பெயர் சாலமோன். ஓர் வோ ஜவான் கா நாம் ஜோ ஹே நல்ல வாலிபனா இருக்கிறான். அச்சா ஜோ ஹே ஜவான் ஹே அப்பவும் போதிக்கிறாங்க. தபி பி உசே சிகா ரஹே வளந்துட்டாங்க ன்ட்டு போதிக்காத இருக்காதீங்க. ஓர் ஜப் பச்சா படா ஹோ கயா போல் கே ஆப் உசே நா சிகாயே ஐசே நா ரஹே. அதுக்காக போதிச்சுக்கிட்டேயும் இருக்காதீங்க. ஓர் இஸ்கே லியே உசே ஜோ ஹே அச்சா ஹமேஷா சிகாதே பி மத் ரஹியே. இந்த அம்மா வெறும் ரோதனை என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓ ஐசே போலேங்க மேரி மா ஜோ ஹே வோ ஐசே சர்தரதே குச் ந குச் போல்தி ஹே. அதுக்கு ஒரு ஞானம் வேணும். உஸ்கே லியே ஹமே ஜ்ஞான் சாஹியே. யதா சொல்லணும், க்யா போல்னா ஹே, எப்ப சொல்லணும், கப் போல்னா ஹே, எப்படி சொல்லணும், கேசே போல்னா ஹே, நச்சரிக்க கூடாது. ஆர் ஹமேஷா ஜோ ஹே ஐசே உஸ்கே பீச்சே ஹி நஹி ரஹனா. நல்லா சொல்லணும், அச்சா போல்னா ஹே. சில சமயம் ஒரு பார்வை போதும் ஒரு பிள்ளைய மாத்துறதுக்கு. ஆர் கபி கபி ஜோ ஹே ஏக் நஜர் காஃபி ஹே உஸ் பச்சே கோ பதல்னே. இந்த பிள்ளைங்க வளர்ந்து வருகிற காலத்துல ஆர் ஜப் பச்சே பர்வரி ஷோ ரஹே தே பட் ரஹே தே ஒரு மாதிரி டிரஸ் போட்டு வருவாங்கல்ல. ஆர் ஐசே கபி குச் ஐசே டிரஸ் பேன் கே ஆதே ஹே. ஜபத்தோடு இருந்தீங்கன்னா அகர் பிரார்த்தனா மே அகர் ஆப் ரஹே ஒரே ஒரு பார்வை தான் மேலும் கீழும். ஆர் ஏக் ஹி நஜர் ஊப்பர் நிச்சே. அனாயிட்டட் உமன் அபிஷேகித் ஸ்திரீ உங்க பார்வையிலே வல்லம் இருக்குது. ஓர் ஆப்கே ஆக்கோ மே ஜோ ஹே கத்தணும் அவசியம் இல்ல. சாமர்த்திய சில்லானா ஹே ஜரூரத் நஹி. அது ஒரு பார்வை மேல கீழ பாத்துட்டீங்கனா போதும். வோ ஏக் நஜர் கோ அகர் ஆப் ஐசே ஊப்பர் நீச்சே தேக்கே காஃபி ஹே. அந்த பிள்ளை உள்ள போயிடு டீ ஷர்ட் மாத்திட்டு சுடிதார போட்டு வருவா. ஓர் வோ பேட்டி ஜோ ஹே கர் மே அந்தர் ஜாயேகி டீ ஷர்ட் சேஞ்ச் கர்கே சுடிதார் பேன் கே ஆயேகி. அவளுக்கு தெரியும் அம்மாவுக்கு இது பிடிக்கல அப்படினு. உஸ்கோ மாலும் படேகா மா கோ ஏ பசந்த் நஹி ஹே. இதுதான் அனாயிட்டட் விமனுக்கு இருக்கிற பவர். ஓர் ஏ ஹி அபிஷேகித் மா கே ஊப்பர் ஜோ ஹே ஏக் சாமர்த். ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் பேலே இத்திஹாஸ் கா புஸ்தக் 28 அதிகாரம் ஓர் உஸ்கா 28வா அத்தியாய். ஆண்டவர் ஒரு அழகான வசனத்தை இங்க எழுதி வச்சிருக்கிறார். பரமேஸ்வர் ஜோ ஹே ஏக் அச்சா வச்சன் கோ யஹாம் பே லிகா ஹே. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஓர் தாவூத் ஜோ ஹே அப்னே புத்ர சுலைமான் கோ ஜோ ஹே ஏக் அச்சா புத்தி தேதே ஹே. 9:10
ஆர் நோ ஆர் உஸ்கா தஸ் கவனிங்கள் சுன்னி ஹம் படேங்க என் குமாரன் ஆகி எல்லாரும் படிங்க பார்க்கலாம் 9-10 ஹிந்தி and also in tamil and hindi english me aur tamil english jo bhi bhasha hai usme padhenge en kumaranaagiya salomone nee un pidavin devanai arindu avare uttama irudayathodum utsaaga manadodum sevi kartar ella irudayangalai maaraindhu ninaivugalin thotrangalai ellam arigirar nee avare thedinal unakku tenbaduvar nee avare vittu vittal avar unnai endraikkum kai viduvar இப்போதும் எச்சரிக்கையாயிரு பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னார் அப்பாவுக்கு பிள்ளைய குறிச்ச தரிசனம் தெரியுது और देखिए पिता को अपने बेटे के प्रति जो है ये मालूम पड़ रहा है और सोल रहा कहते हैं पा நீ கர்த்தர் நல்ல அறியணும்பா ஓர் தும் ஜோ ஹே பரமேஸ்வர் கோ அச்சி ரீதி சே ஜான்னா ஹே யூ ஷட் நோ காட் தும் பரமேஸ்வர் கோ ஜான் லோ கர்த்தர் நீ சேவிக்கணும் பரமேஸ்வர் கி சேவா கரோ யூ ஷட் சர்வ் காட் பரமேஸ்வர் கி சேவா கரோ நீ ஆண்டவர தேடணும் பரமேஸ்வர் கோ டூண்டனா ஹே யூ ஷட் சீக் காட் பரமேஸ்வர் கோ தும் டூண்டோ நீ கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் ஆர் பரமேஸ்வர் கா ஏக் பவன் தும்கோ பாந்தனா ஹே யூ ஷட் டு தி வில் ஆஃப் காட் பரமேஸ்வர் கி இச்சா கோ கர்னா ஹே அப்பா தெளிவா சொல்றாரு பிதா நே கஹ தியா ஸ்பஷ்டதா சே உன்ன கொண்டு தேவன் ஒரு ஆலயத்தை கட்ட போறாரு தும்ஹாரே துவாரா ஹி ஏக் மந்திர் கோ பவன் கோ பரமேஸ்வர் பாந்தனா அதுதான் வா அழைப்பு யேஹி துமாரா புல்லாஹட் ஹே ரெண்டு ஆண் பிள்ளைகளை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் பரமேஸ்வர் நே தோ லட்கே ஹமே தியே ஹே அவர்கள் சிறுவர்களாய் இருக்கும் பொழுதே வோ ஜோ பாலக் தே தபி கணவர் அவர்களை கொண்டு மியூசிக் கிளாஸ்ல போட்டாங்க ஒரு மேரே பத்தி ஜோ ஹே உன்கோ மியூசிக் கிளாஸ் மே டாலே அப்பலாம் ஒரு ஒரு வாகனத்துல ஒவ்வொரு வாரமும் கொண்டு போய் அவங்களை கிளாஸ்ல விட்டுட்டு வருவாங்க ஒரு தேக்கே வாகன் மே ஜோ ஹே ஹர் ஹஃப்தே ஜாக்கர் உன்கோ छोड़ के आते திரும்ப கூட்டிட்டு வருவாங்க फिर से बुला लाते थे வீட்ல உட்கார வச்சு சுருதி அந்த பாக்ஸ் எது பண்ணிட்டு பாட சொல்லுவாங்க ஒரு தேக்கே घर में आने के बाद उसे जो है प्रशिक्षण उन्हें देते हैं कि ऐसे तुम्हें बजाना है நல்லா பாடுற வரைக்கும் விட மாட்டாங்க जब तक अच्छा गाएंगे नहीं छोड़ेंगे ही नहीं ஒரு வீடியோ ரெடி பண்ணும்போது ஆக்சன்ஸ் எல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன் एक வீடியோ தயார் करने से पहले मैंने ही सारे एक्शंस को सिखाई हूं அவங்களுக்கு வந்து எக்ஸாஸ்டடா இருந்தாலும் கூட they have to do that और अगर थक भी गए तो भी उन्हें करना ही है வளர்ந்து 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 வருகிற காலங்களிலே கூடுகைகளுக்கெல்லாம் அழைத்து சென்று பாட சொல்லுவோம் और देखिए जैसे वो बढ़ते गए ऐसे ऐसे मंडलियों में ले जाते थे और गाने के लिए उनको गवाते थे பெரிய பெரிய கூட்டத்துல பாடுறதுக்கு முன்னாடி சின்ன கூட்டத்துல எல்லாம் பாடுனாங்க बड़े-बड़े மண்டலியோ மே ஜோ ஹே கானே சே பஹலே சோட்டே சோட்டே ஐசே சபாவோ மே அம்மா உன்கோ கானே கே லியே போல்டே தே அடுத்து பெரிய கூடுகைகளில எல்லாம் பாடினார்கள் ஓர் ஐசே படே மண்டலியோ மே பீ கானே லகே நாட்கள் வந்தது தின் ஐசே ஆயே அவர்களாக பாடல் எழுத ஆரம்பித்தார்கள் ஓ खुदब खुद गीत लिखने आरंभ हुए அவர்களாக இசைக்க ஆரம்பித்தார்கள் ஓ खुदब खुद ஜோ ஹே வோ சாஜ் பாஜ் பஜானே லகே கூடுகைகளில ஆராதனை நடத்த ஆரம்பித்தார்கள் ஓ ஐசே மண்டலியோ மே ஆராதனா சலாதே இன்றைக்கு ஆண்டவர் கைகளில் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் ஓ ஆஜ் ஜோ ஹே பரமேஸ்வர் பச்சோ கோ லேக்கர் இஸ்தேமால் கர் ரஹே ஹே இதை ஏன் நான் சொல்லுகிறேன் மே க்யூ போல் ரஹி ஹூ உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை சேவிக்க வேண்டும் ஆப்கே பச்சே பரமேஸ்வர் கி சேவா கர்னா ஹே யுவர் சில்ட்ரன் ஷட் சர்வ் தி லார்ட் ஆப்கே பச்சே பரமேஸ்வர் கி சேவா கர்னா ஹே இது எல்லா இரண்டாவது ஆர் பாக்கி दूसरा ஹே எல்லா இரண்டாவது பாக்கி சாரே காரே दूसरी आता है உலகத்துல உங்க பிள்ளைங்க ஷைன் பண்ணி கர்த்தர் இல்லனா நோ யூஸ் அட் ஆல் अगर बच्चे संसार में वो चमकेंगे वो कुछ नहीं है लेकिन परमेश्वर के लिए वो सेवा करना है पहले பொறுப்பு உங்க கையில இருக்கு जिम्मेदारी आप ही पर है சின்ன வயசுல இருந்தே அதற்காக கஷ்டப்படணும் छोटे उम्र से ही कष्ट उठाना है உங்க ஃபோக்கஸ் அதல தான் இருக்கணும் वो ध्यान उन्हीं पर रहना है படிப்புக்கு கொடுக்கிற ஃபோக்கஸ் பக்திக்கு கொடுக்கப்படல और पढ़ाई के ऊपर जो ध्यान दे रहे हैं वो भक्ति के ऊपर वो नहीं है இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க आज एक निर्णय लीजिए பிள்ளைய பக்தியா வளக்குறது ஆண்டவரே என் வாழ்க்கையின் லட்சியம் मेरा लक्ष्य यही है कि मेरे बच्चों को मैं भक्ति के रूप में उन्हें चलाऊं சின்ன வயசுல இருந்தே பேச சொல்லி கொடுங்க छोटे उम्र से ही बात करने सिखाइए பெரியவங்களை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேச சொல்லி கொடுங்க बड़ों को जो है मर्यादा से बात करने सिखाइए பெரியவங்க பேசும்போது அமைதியா கேட்கணும்னு சொல்லி கொடுங்க और बड़े जब बात करते हैं शांति से उन्हें सुनना है ये सिखाइए சர்ச்சுக்கு வந்தா பைபிள் டைரி பென் இத எடுத்து தான் போணும்னு சொல்லணும் और उन्हें ये सिखाइए கலீசியா में आते समय பைபிள் लेना है डायरी है पेन ले आना है வீட்டுக்கு வந்தா அவங்க டைரியை செக் பண்ணணும் घर आने के बाद उनके डायरी को चेक करना है என்ன மெசேஜ் சொல்ல இன்னைக்கு आज कौन सा संदेश है बोलो சர்ச்சில் என்ன பாட்டு பாடுறாங்க கலீசியா में कौन से गीत गाए
அவன் அந்திய காலம் வரைக்கும் அதை விடாதிருப்பான். உங்களுக்கு தகப்பன் பிதா அவர் சொல்றாரு, மகளே பேட்டி உன் பிதாவின் தேவனை அறிந்து துமாரே பிதா கா பரமேஸ்வர் கோ ஜான்லோ. நோ யுவர் காட், தும் அப்னே பரமேஸ்வர் கோ ஜான்லோ. பைபிள் படிக்கும் போது ஏசப்பா பத்தி தெரிஞ்சுக்கோ. பைபிள் படுத்தே சமயம் இயேசு கோ தும் ஜான்லோ. அவருக்கு எது விருப்பம் தெரிஞ்சுக்கோ. உஸ்கோ கோன்சி க்யா சாயே ஜான்லோ. உன்னை என்ன செய்ய சொல்றாரு தெரிஞ்சுக்கோ. தும்கோ க்யா கர்வானா சாத்தா ஹை க்யா போல்தா ஹை வோ ஜான்லோ. பேசுகிற தெய்வத்தை நீ சேவிக்கிற ஆர் வோ பரமேஸ்வர் கி சேவா கர்த்தா ஹை ஜோ வோ பாத் கர்த்தா ஹை. உன் கூட பேசுவார் அவர் ஆர் வோ வாத்தலாத் கர்த்தா ஹை. அவரை அறிந்து உஸே ஜான்கர் உற்சாகமாய் சேவி, உற்சாகித் சே சேவா கர். சர்ச்சில் போனா கலிசியா மே ஜாதே சமய பாட்டு பாடுறது எப்படி தெரியுமா சலர்? ஏ கீத் கேசே காயங்கே மாலுமே இப்படிதான். ஐசை இது கிடையாது. ஏனையே நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாழ ஓசையோடு கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். ஹாலலூயா 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 ஹாலலூயா. சர்ச்சில் பாடும்போது இப்படி திரும்பி பார்ப்பேன், கை தட்ட மாட்டாங்க. டேய் நல்லா கை தட்டு கலிசியாமே ஜாதே சமே சொல்றீங்க, பீச்சே முடிக்கே தேக்தி ஹூம் தாலி தானே தட்டுறேன், தாலி தோ பஜா ரஹா ஹூம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஐசே போலேங்க நல்லா கை தட்டு, சா தாலி பஜாவ், கீழ குனிஞ்சு நீச்சே ஜுக்கர், நல்லா கை தட்டினா கிட்கேட் வாங்கி தரேன். அச்சா தாலி பஜாவுகே தோ கிட்கேட் கரீத் கே தூங்கி. பிள்ளைய நடத்துறது இதுதாங்க வழி. பச்சோங்க பர்வரிஷ் கர்னா என்ன வயசுல இப்படி நடத்திட்டீங்கன்னா சோட்டே உம்ரமே அகர சை சலாதே அவன் முதிர் வயதிலும் அதை கைவிடாது. உடாப்பேமே பி வாய்ஸே நை சுகேகா. கடைசியாக ஆகிரிமே ஒரு பெற்றோர் தங்க பிள்ளைங்களை வளர்த்தாங்க. ஏக் மாதா பிதா அப்னே பச்சோங்க ஐசே பர்வரிஷ் ரொம்ப 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 நல்லா வளர்த்தாங்க. பஹத் 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 அச்சா பர்வரிஷ் கியே. அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் பெயர் ஓ மாதா ஔர் பிதா கா நாம் சகரியா எலிசபெத். ஔர் சகரியா ஔர் எலிசபெத் ஹே நாம். வயசான காலத்துல பிள்ளை பிறந்துச்சு. உம்ர மே உன்கே புடாப்பே மே ஜோ ஹே பச்சா எல்லாம் கொடுத்து அந்த பிள்ளைய கெடுக்கல. ஔர் ஜோ பச்சே கோ ஜோ ஹே பஹத் லாட் பியார் கர்கே பிகாடே நஹி. இன்னைக்கு நிறைய அம்மாங்க பிள்ளைங்களை செல்லம் கொடுத்தே கெடுக்குறீங்க. ஔர் பஹத் சாரே மா ஐசி ஹே பச்சோ கோ லாட் பியார் கர்த்தி ஹே ஔர் உனே பிகாட் தேதி ஹே. கேக்குறத வாங்கி கொடுங்க. ஜோ மாங்கதே ஹே கரீத் கே தீஜியே. எல்லாத்தையும் வாங்கி கொடுக்காதீங்க. சப் குச் மத் தீஜியே. சில காரத்துக்கு நீ ஜோ மண்ணுன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துடணும். ஔர் குச் விஷயம் கே லே போல்னா ஹே பிரார்த்தனா கரோ ஔர் ஆப் காமோஷ் ரஹனா ஹே. கையில காசு இருக்குது. ஹாத் மே பைசே ஹே. ஆனா வாங்கி கொடுக்க கூடாது. லேக்கின் நஹி தேனா ஹே. நீ இயேசு பாட்ட ஜோ மண்ணு. இயேசு சே மாங்கோ. வாலிப பிள்ளைங்களே உங்களுக்கு நான் சொல்றேன். ஔர் நோஜவான் லட்கியா ஆப் சே கேதி ஹூம். உங்க பெற்றோர நாக் பண்ணாதீங்க. அப்னே மாதா பிதா கே பீச்சே ஹி உனே மத் ரஹோ. கோ டு ஜீசஸ். இயேசு கே பாஸ் ஜாஓ. He is your daddy. Wo aapka pita hai. Daddy,
பிதா, I stand before you. மே தேரே சாம்னே கடி ஹூ. நான் உங்கள்ட்ட கேக்குறேன்ப்பா. மே துச்ச மாங்தி ஹூ. எனக்கு தாங்க. முஜே தீஜியே. இளவயதுல அப்னே ஜவானி மே ஒரு டிரஸ்க்கு கூட இயேசு பாட்டா தான் கேப்பேன். ஏக் டிரஸ் கே லியே பி ஜோ ஹே இயேசு சே ஹி மாங்தி தி. ஹாஸ்டல் ஃபீஸ்க்கு கூட லேட்டா வீட்ல அனுப்புவாங்க. உடனே ஜோம் பண்ணுவேன். அடுத்த நாளே வரும். ஹாஸ்டல் ஃபீஸ் கே லியே பி தேக்கியே கர் கர் மே லேட் பேஸ்தே ஹே லேக்கின் மே பிரார்த்தனா கர்த்தி ஹூ தூஸ்ரே தின் ஹி ஆ ஜாதா. எங்கல்ஸ்லாம் கை வைத்துங்க சொல்றேன். நவஜவான் லட்கியா சாரே அப்னே ஹாத்தோ கோ உடாயியே. இயேசு பாட்டா சொல்லுங்க. இயேசுப்பா இயேசு போலியே இயேசு. இனி மே அப்பா அம்மாவை நச்சரிக்க மாட்டேன். ஆர் மே மேரே மாதா பிதா கோ ஜோ ஹே உங்கட்ட பேசுவேன்ப்பா. மே துஜ்ஜி சே மாங்குங்கி. நீங்க தருவீங்கப்பா. தூ தேகா. உனக்கு பெஸ்ட்டா தருவாரு. ஸ்ரேஷ்ட தேகா. அப்பா அம்மா செகண்ட் பெஸ்ட் தான் கொடுப்பாங்க. மாதா பிதா ஜோ ஹே செகண்ட் பெஸ்ட் தேங்கே. இயேசுப்பா ஃபர்ஸ்ட் பெஸ்ட் கொடுப்பாரு உனக்கு. இயேசு ஜோ ஹே ஃபர்ஸ்ட் பெஸ்ட் தேகா. பெஸ்டோ பெஸ்ட் கொடுப்பாரு. ஓ பெஸ்ட் ஹி பெஸ்ட் தேகா. சூப்பரா கொடுப்பாரு. சூப்பர் தேகா. ரொம்ப நல்லா கொடுப்பாரு. பஹோத் அச்சா தேகா. நல்ல ஸ்டடீஸ் கொடுப்பாரு. அச்சா படாய் தேகா. நல்ல வேலை கொடுப்பாரு. அச்சா நோக்கரி தேகா. நல்ல பார்ட்னர் கொடுப்பாரு. அச்சா ஜீவன் சாதி தேகா. நல்ல எதிர்காலத்தை கொடுப்பாரு. அச்சா பவிஷ்ய தேகா. நல்ல திருமணத்தை கொடுப்பாரு. அச்சா விவாக கர்க்கே தேகா. நல்ல பிள்ளைகளை கொடுப்பாரு. அச்சே பச்சே தேங்கே. அவர்ட்ட கேட்டு பழகுனா. சீ சே மாங்கேங்கே தோ. எல்லா ஆசீர்வாதமா வைப்பார். சபி ஆஷிஷ் மிலேகி. இந்த சகரியாவும் எலிசபெத்தும் ஒரு ஜெகரியா ஒரு எலிசபெத் நல்லா வளர்த்துட்டாங்க பிள்ளைய. ஒரு பச்சே சே பரவரிஷ் கே பச்சே. ரொம்ப இருக்குது நேரம் இல்லாதனால சுருக்கிக்கிறேன். ஒரு சாரான்ஷ் மே கேனா சாத்தி சமய நா ஹோனே கே வஜே சே. அந்த பிள்ளை எப்படி வளர்ந்துச்சு அப்படினு பைபிள் சொல்லுது. ஒரு வோ பச்சே கா பரவரிஷ் கேசே ஹுவா பைபிள் மே ஹே. மத்தேயு 3 அதிகாரம். மத்திகா சுசமாச்சார் 3 அத்தியாயம். ஓரிரு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். குச்ச வசனோ கோ ஹம் படேங்கே. ஆம் 3 அதிகாரம் 4 வசனம். தீசரா அத்தியாயம் ஒரு உஸ்கா சௌதா வசனம். இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமா இருந்தது. ஊன்ட்டுக்கே ரோம் கா வஸ்திர பெஹனே தா ஆர் அப்னி கமர் மே சம்படே கி பஹு கா பட்டு கா பாந்தே ஹுவா தா ஆர் உஸ்கா போஜன் டிட்டியா ஆர் மதுமக்கி வன் மது தா. சரி நல்லா கவனிங்க. சுனியே ஃபேஷன் இல்ல ஃபேஷன் ஃபேஷன் தேக்கியே. எல்லா காலத்திலயும் ஒரு ஃபேஷன் இருக்குது. ஹரேக் சமயமே ஏக் ஃபேஷன் ஹே. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேஷன் இருந்துச்சு. 10 சால் கே பஹலே ஜோ ஹே ஏக் ஃபேஷன் தா. இப்போ ஃபேஷன் வேறவா மாறிடுச்சு. அபி ஃபேஷன் அலக் ஹோ கயா. எங்க நாட்கள்லாம் ஹாஃப் சாரி தான் போடுவோம். ஹமாரே ஜமானே மே ஜோ ஹே ஹாஃப் சாரி பேன்தே. அப்புறம் வந்து சல்வார் மாறுச்சு. ஃபிர் சல்வார் ஹுவா. அப்புறம் வேற மாதிரி மாறுச்சு. ஃபிர் தூஸ்ரா ஹுவா. இப்போ எல்லாரும் திரும்ப ஹாஃப் சாரி போடுறாங்க. அபி ஃபிர் சே ஹாஃப் சாரி பேன் ரே. சோ ஃபேஷன் வந்து இட் இஸ் ஃப்ளீட்டிங். வந்து மறைஞ்சு மறைஞ்சு போறது. ஒரு ஃபேஷன் ஜோ ஹே ஐசே சிப்தே ஜாதா ஹே. ஆனா இவன் லேக்கின் யே அந்த காலத்திலயும் ஒரு ஃபேஷன் ஒரு பேட்டர்ன் இருந்தப்போ உந்தினோ மேபி ஏக் ஃபேஷன் தா ஏக் பேட்டர்ன் தா லேக்கின் தோபி இவனுக்கு ஒரு ஃபேஷன் இருந்தது. என்ன ஃபேஷன் தெரியுமா? இன்கா கே ஃபேஷன் தா மாலுமே. காட்ஸ் ஃபேஷன். பரமேஸ்வர் கா ஃபேஷன். காட்ஸ் பேட்டர்ன். பரமேஸ்வர் கா ஹி காட்ஸ் ஸ்டைல். பரமேஸ்வர் கா ஏக் சந்தான் ஹே. ஹி கான்செக்ரேட்டட் ஹிம்செல்ஃப் ஃபார் தி லார்ட்ஸ் பர்பஸ். பரமேஸ்வர் கே உத்தேஷ் கே லிய அப்னே ஆப் கோ ஜோ ஹே பவித்ர கர் லியே. அவங்க அப்பா சொன்னாரு. கே பிதா நே கஹா. ஹா யோவான். யோவான் நீ உன்னதமா நீ நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். ஆர் ஜோ ஹே தும் உஸ் பரமேஸ்வர் கா ஜோ ஹே தூ ஏக் பவிஷ்யவக்தா கஹலாயா ஜாயேகா. மகனே பேட்டா நீ மேசியாவுக்கு முன்னோடியாய் நடப்பாய். தும் மிசையா கே சாம்னே ஆகே ஆகே தூ சலேகா. இஸ்ரவேல் முழுவதும் மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சாரே லோக் ஜோ ஹே மெசையா கோ ஜோ ஹே அபேக்ஷா கர் ரஹே ஹே. பக்தி உள்ள அப்பா சொன்னது அப்படியே யோவான் கேட்டுட்டாரு. ஆர் பக்தி ஜோ பிதா ஜோ பக்தி சே பரா ஹுவா தா வோ ஜப் போல்னே லகே யோஹன்னா சப் குச் சுன்னே லகா. விதை உள்ள போயிருச்சு. ஆர் யே பீஜ் அந்தர் சலா கயா. நான் முன்னோடி. ஆர் மே ஜோ ஹே ஆகே ஜல்னே வாலா. நான் ஃபோர் ரன்னர். ஆர் மே ஜோ ஆகே சல்னே வாலா. நான் ஃபோர் ரன்னர். ஆர் மே ஜோ ஆகே தோட்னே வாலா. நான் மெசியாவுக்கு ஃபோர் ரன்னர். ஆர் மசியா கே லியே ஜோ ஹே உஸ்கே ஆகே தோட்னே வாலா. நான் இவங்கள மாதிரி எல்லாம் வாழ மாட்டேன். மே இன்கே ஜேசே உன்கே ஜேசே நஹி ஜியுங்கா. நான் வேற மாதிரி வாழ்வேன். மே தூஸ்ரே சம்மான் மே ஜியுங்கா. ஒட்டக மயிர் என் உடையா இருக்கும். ஆர் ஊன்ட் கே சம்படே சே மேரா வஸ்திர ஹே. காட்டு தேன் என் ஆகாரமா இருக்கும். ஆர் ஜோ ஹே மது கே ஜோ மது ஹே உஸ் வோ மேரா போஜன் ஹோகா. ஹி கான்செக்ரேட்டட் ஹிம்செல்ஃப் ஃபார் தி லார்ட் purpose. பரமேஸ்வர் கே உத்தேஷ் கே லிய அப்னே ஆப் கோ பவித்ர கர் லியா. Dear mothers, பிரியமா. Young daughters, பிரிய பேட்டி. உனக்கு நீ யார் தெரியுமா? இப்போ ஆப் ஜானதே ஆப் கோன் ஹே? அதே மேசியா திரும்ப வர போகிறார். வோ ஹி மசீஹா வாபஸ் ஆனே வாலா ஹே. அவர் வருகிற காலத்தில் இருக்கிறோம். ஔர் வோ ஆனே வாலே தினோ மே ஹம் ஹே. யூ ஆர் ஹிஸ் ஃபோர் ரன்னர். ஆப் ஜோ ஹே உஸ்கே லியே ஆப்கோ ஆகே தோட்னா ஹே. டு பிரிப்பேர் திஸ் லேண்ட் ஃபார் ஹிஸ் கமிங். யே பூமி கோ உஸ்கே ஆகமன் கே லியே தயார் கர்னா ஹே. அப்பா சொன்னாரு.
पिता ने कहा मुन्नोडी तू ही जो आगे जाने वाला ना सोल रहे और मैं कहता हूँ आप ही वो आगे दौड़ने वाले अनेक आंडवर माच पोकर आपके द्वारा अनेकों को बदलेगा उन्हें कुंड अनेक आंडवर अच्छी के पोकर आपके द्वारा अनेकों को उद्धार में लाएगा There is a purpose for your living in this world इस संसार में जीने के लिए एक उद्देश्य है अम्मा உங்க குடும்பத்தை குறிச்சு கடவுளுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது और हे मां आपके परिवार के प्रति परमेश्वर की एक बड़ी योजना है இந்த கூட்டத்தை முடிச்சிட்டு நீங்க போகும்போது என் தலைமுறையை இயேசு வண்டை திருப்புவேன் என்ற நோக்கத்தோடு போக வேண்டும் और इस सभा को समाप्त करके आप जाने से पहले एक निर्णय लेना है कि मेरी पीढ़ी को परमेश्वर के लिए ही मैं दूंगी यंगल्स உங்களுக்கு நான் சொல்றேன் நோஜவான் आपको मैं कहती हूं இந்த உலகத்துக்காக வாழ மாட்டேன் இந்த संसार के लिए नहीं ஜியோங்கே எனக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது मेरे लिए जो है परमेश्वर ने रखा எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது मेरे लिए एक जो है एक इच्छा है எனக்கு ஒரு லக் இருக்குது और मेरे लिए जो है एक उद्देश्य है எபிரேயர் 12 ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள் இப்ரானியோ கா 12வது அத்தியாய கோ படியே அதுல சொன்ன வசனத்தின்படி லக் நோக்கி நீங்கள் தொடர வேண்டும் और उसके अनुसार जो लिखा है उसी के ओर आपको अपने आंखों को रखकर चलना है எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கலாம் आइए हम सभी अपने स्थानों में खड़े हो जाएं கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்தார் परमेश्वर हमें बुलाए हैं சி மேஜர் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்தார் परमेश्वर जो है हमें इस जगह में ले आए हैं காலையிலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார் सुबह से अभी तक परमेश्वर हमसे वार्तालाप करते आ रहे हैं இந்த செகண்ட் செஷன்ல கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார் ये செகண்ட் செஷன் में भी परमेश्वर आपसे बातें की ஒவ்வொரு தாயையும் பார்த்து நான் சொல்லுகிறேன் हर एक मां को देखकर मैं बोल रही हूं இதுவரைக்கும் உங்க பிள்ளைகளை நீங்க கவனிக்கல अभी तक अपने बच्चों को आपने ध्यान नहीं दिया நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த தொழில் அதிபரை போல और आरंभ में जैसे मैं बताई हूं एक व्यापारी पारी के सम्मान நீங்க உங்க பிள்ளைகளை கவனிக்காத விட்டுட்டீங்க आप अपने बच्चों को ध्यान नहीं दिए நேரலையில் பார்க்கிற உங்களை பார்த்தும் சொல்லுகிறேன் और समय जो नहीं दे पारे उनको आपको இதுவரைக்கும் நீங்க கவனிக்கல अभी तक ध्यान नहीं दिए இன்னைக்கு आज turn your attention अपने ध्यान बटाइए towards your next generation अगली पीढ़ी के ऊपर अपना ध्यान दीजिए வாலிப பிள்ளைகளை உங்களை பார்த்து சொல்றேன் நோஜவான் आपको देख के मैं बोल रही हूं turn your attention अपने ध्यान को बढ़ाए बटाइए towards your destination आपको जहां पर आपका எல்லா கண்களை மூடிக்கொள்ளலாம் सभी अपने आंखों को बंद करें ஆண்டவரிடத்தில் வரலாம் प्रभु के पास आएं ஆண்டவரே प्रभु என் அடுத்த தலைமுறையை குறித்து मेरे अगली पीढ़ी के प्रति கவலை இல்லாது வாழ்ந்துட்டேன்ப்பா और मैं जो ध्यान नहीं दी हूं நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் ஆண்டவரே आज एक निर्णय लेती हूं இனிமே என் பிள்ளைகளை வாழ்க்கையில வளர்ப்பேன் பக்தி ஜீவன் மே சலாங்கி ஆண்டவரே அண்ணாளை போல என் பிள்ளைய நான் வளர்ப்பேன் ஆண்டவரே அண்ணா பரிவரிஷ் கருங்கி என் பிள்ளை இருதயத்துல உங்களை பற்றிய விதையை விதைப்பேன் ஆண்டவரே மேரே பச்சோங்கே ஹிருதயமே தேரே பீஜ் கோ மே போங்கி ஆபிரகாமை போல கீழ்ப்படிதலில் வளர்ப்பேன் ஆண்டவரே ஆபிரகாம் கே சமான் ஆக்யா கா பாலன் மே படாங்கி தாவீதை போல தரிசனத்தை சொல்லி சொல்லி வளர்ப்பேன் ஆண்டவரே தாவூத் கே சமான் தரிசன் போல் போல் கர் மே படாங்கி லோவிசாள் ஐனிக்கையாளை போல விசுவாசத்தில் என் பிள்ளைய வளர்ப்பேன் ஆண்டவரே ஆர் ஜேசே பரமேஸ்வர் லூயிஸ் ஜேசே உன்னை பரமேஸ்வர் மே விசுவாஸ் மே படாங்கி எலிசபெத் சகரியாவை போல ராஜா உங்க வருகைக்கு ஆயத்தமாகிற பிள்ளையா மாற்றுவே ஆண்டவரே எலிசபெத் ஆர் ஜெக்கரியா ஜெசே தேரே ஆகமன் கே லே உன்கோ தயார் கருங்கி வாலிப பிள்ளைகள் எல்லாரும் உங்க கையை உயர்த்துங்க சாரே நோஜவான் அப்னே ஹாத் கோ படாகர் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார் பரமேஸ்வர் ஆப் சே பாத்தே கியே ஹே என்னை தீமோத்தேயுவ போல மாத்துங்கப்பா போலியே முஜே திமோத்தீஸ் கே சமான் பனாயே பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு மகளே இஸ் சன்சார் கே இச்சாவோ கோ छोड़कर भाग சிறு வயதிலேயே வேத எழுத்துக்களை இதயத்தில் பதித்துக்கொள் छोटी उम्र में ही वचनों को अपने हृदय में थाम ले சுத்த இதயம் சுத்த மனசாட்சியை காத்துக்கொள் शुद्ध हृदय पवित्र मन को आप थामे रहे ஈசாக்கை போல தேவனுக்கு கீழ்ப்படிய தீர்மானி ஈசாக்கே जैसे जो है आज्ञा का पालन करो சாலமோனை போல தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு நட சுலைமான் கே சமான் பிதா கே வசனோ கோ சுன் கே சல் யோவானை போல உன்னை வேறு பிரித்து கொள் யோஹன்னா கே சமான் அப்னே ஆப் கோ ஜோ ஹே கரங்களை உயர்த்தலாமா ஐயே அப்னே ஹாத்தோ கோ படாயே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹாத்தோ கோ படா கர் போல் இதுவரைக்கு நான் தப்பா வாழ்ந்துட்டே ஆண்டவரே அபி தக் மே கலதி மே ஜீ என்ன மன்னிங்க ஆண்டவரே மே ஷமா கரியே வாலிப பிள்ளைகள் எல்லாரும் சொல்லுங்க இயேசுப்பா நோஜவான் போல் இயேசுப்பா ஃபோக்கஸ் இல்லாத வாழ்ந்துட்டேன்ப்பா பரமேஸ்வர் தியான் நஹி ரக்கா பர்பஸ் இல்லாத வாழ்ந்துட்டேன்ப்பா உத்தேசிய நஹி தா மேரே ஜீவன் மே ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃப் எனக்கு சூஸ் பண்றேன்ப்பா ஆஜ் ஏக் உத்தேசிய பரா ஜீவன் கோ சுந்தி ஹூ ஐ வில் லிவ் ஃபார் ஜீசஸ் இயேசு கே லி
लिए मैं जीऊंगी आई विल फॉलो जीसस यीशु के पीछे चलूंगी आई विल फॉलो जीसस यीशु के पीछे होलूंगी ताई मार्गल எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரே மா போலியே என் பிள்ளைங்க தான் இனிமே என் தரிசனம் ஆண்டவரே மேரே பச்சே மேரா தர்ஷன் ஹே உங்க பிள்ளைகள போலவே உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளும் மாற வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க और आपके बच्चों के सम्मान ही दूसरे बच्चे भी इस संसार में बदलना है ऐसे प्रार्थना करिए சபையின் வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபியுங்கள் கலிசியா மே ஜோ ஹே நவஜவான் பச்சோ கே லே பிரார்த்தனா கரியே இந்த பட்டணத்தின் வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபம் பண்ணுங்கள் இந்த ஷஹர் மே ரஹனே வாலே நவஜவானோ கே லே பிரார்த்தனா கரியே கூடி கூடி நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஜப ஆப் ஐசே ஜுட் கே ஜஹா பர் ஜுண்ட் மில்தே ஹே வைசே பிரார்த்தனா கர்தே பரமேஸ்வர் சுனேகா ரெண்டு பேர் மூன்று பேராய் கூடி ஜெபம் பண்ணுங்கள் தோ தீன் ஜன் மில்கே பிரார்த்தனா கரியே கர்த்தர் இந்த பட்டணத்தை ரட்சிப்பார் பரமேஸ்வர் இந்த ஷஹர் கோ உத்தார் தேகா நீங்க தான் உத்தரவாதி ஆப் ஹி ஜிம்மேதார் ஹே நீங்க தான் உத்தரவாதி ஆப் ஹி ஜிம்மேதார் ஹே தேசத்தின் ரட்சிப்புக்காய் ஜெபம் பண்ணுங்கள் தேஷ் கே உத்தார் கே லே பிரார்த்தனா கரியே அன்னாலே போல நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அடுத்த தலைமுறையை எழுப்புவார் அன்னா கே ஜெய்சே பிரார்த்தனா கர்னே பர் परमेश्वर दूसरी पीढ़ी को खड़ा करेगा சரண்டர் பண்ணுங்க வலது கரத்தை உயர்த்தி சரண்டர் பண்ணுங்க அப்படியே தாயினே हात को उठाकर வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க परमेश्वर से बोलिए मैं अर्पणम செய்கிறேன் ஆண்டவரே परमेश्वर मैं अर्पणम செய்கிறேன் ஆண்டவரே परमेश्वरம் சமர்ப்பணம் அடுத்த தலைமுறை எழும்பு வரைக்கும் நான் ஜெபம் செய்வேன் ஆண்டவரே दूसरी पीढ़ी जब तक ना उठे मैं तब तक प्रार्थना करती रहूंगी வாலிப பிள்ளைகள் சொல்லுங்க நவஜவான் बोलिए நீங்க எதிர்பார்க்கிற யோவான் நான் தான் ஆண்டவரே परमेश्वर आप अपेक्षा करने वाले यूहन्ना मैं ही हूं நீங்க எதிர்பார்க்கிற சாமுவேல் நான் தான் ஆண்டவரே और अपेक्षा करने वाले சாமுவேல் मैं ही हूं बोलिए நீங்க எதிர்பார்க்கிற தெபோராளா என்ன மாற்றுங்கப்பா परमेश्वर जो तू अपेक्षा करता है தெபோராளே बनो எஸ்தரை போல என்ன மாற்றுங்கப்பா எஸ்தர் கே சமான் मुझे बदलिए ஒரு தலைமுறையை நான் எழுப்புவேன் ஆண்டவரே परमेश्वर एक पीढ़ी को मैं उठाऊंगी உங்களுக்காக வாழ்வேன் ஆண்டவரே मेरे लिए जीऊंगी ஹalleluya ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆனந்த துதி ஒலி கேட்க சொல்லுங்க வாயை திறந்து என் குடும்பத்துல அடுத்த தலைமுறை எழும்பு ஆகாய விண்மீனை போல என் பிள்ளைகள் பிரகாசிப்பார்கள் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் மகிமைப்படுத்துவேன் என்றாரே தேவனின் வாக்கு குருதிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்ல தேவனின் வாக்கு ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலி ஆண்டவர் வாக்கு பலிக்கும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஹாலி பஜாக்கர் பரமேஸ்வருக்கு தன்னை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க போலியே பரமேஸ்வர் தேரி ஸ்தூதி ஒவ்வொரு சகோதரிக்காய் ஜெபம் பண்ணுகிறேன் அரே ஏக் பேன் கே லே மே பிரார்த்தனா கர்த்தி ஹூ ஒவ்வொரு தாய்க்காய் ஜெபம் பண்ணுகிறேன் அரே ஏக் மா கே லே பிரேயர் கர்த்தி ஹூ ஒவ்வொரு வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் அரே ஏக் பச்சோ கே லே பிரார்த்தனா கர் ரஹி ஹூ எங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படட்டும் அப்பா ஹமாரே பச்சே உத்தார் பாயே வசனத்தை நேசிக்கிறவர்களாய் மாறட்டும் வச்சன் சே பிரேம் கர்னே வாலே பனே கர்த்தரை சேவிக்கிறவர்களாய் மாறட்டும் பரமேஸ்வர் கி சேவா கர்னே வாலே பனே உலகத்தை வெறுக்கிறவர்களாய் மாற
மாறுவார்களாக பின்சல்லுகிறவர்களாய் மாறுவார்களாக ஒவ்வொரு தாயை ஆசீர்வதிங்க ஒவ்வொரு தாயை ஆசீர்வதிங்க உலக பிரகாரமான பிள்ளைகள் இல்லாதவர்களையே ஆசீர்வதிங்க அவர்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளை கொடுங்க ஆத்மிக் பச்சே உனே தீஜி ஆவிக்குரிய பிள்ளைகளை கொடுங்க ஆத்மிக் பச்சே தீஜி இங்க இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகள் மேல உங்க கரம் இறங்குவதாக யஹா பர் ரஹனே வாலே ஹர் எக் ஜவானோ கே ஊபர் தேரா ஹாத் உத்தர்னே தே ஒவ்வொருவர் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஓ ஹர் எக் கே ஊபர் இயேசு கே லவ் கோ சிடக்தே ஆண்டவருக்காய் வாழ முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகளும் உடைவதாக இயேசு கே லியே ஜோ ஜீ நஹி பா ரஹே ஹர் எக் ருகாவட் டூட்டே எல்லா கட்டுகளும் உடைவதாக ஹர் எக் பந்தனே டூட்டே இயேசுவுக்காய் எழும்புவார்களாக இயேசு கே லியே உடே லெட் மை ரைஸ் அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் ஓ உட்கர் பிரகாஷ்மன் உனே தே இயேசு கே லியே வேலையிலே உயரட்டும் ஆண்டவரே நோக்கரி மே பண்ணே தே படிப்பிலே உயரட்டும் ஆண்டவரே பாய் மே பரமேஸ்வரோ குடும்ப வாழ்க்கையிலே உயரட்டும் ஆண்டவரே ஜீவனுக்கே காரியமே பண்ணே தே தேவனை சேவிக்கிற சந்ததி எழும்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஓ மே பிரார்த்தனா கர்த்தி ஹூ இயேசு கே சேவா கர்னே கே லியே ஐசே எக் சந்தான் கோ உட் கடா கரியே ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபம் செய்கிறே சேவா கர்னே வாலே ஹர் எக் கே லியே பிரார்த்தனா கர்றே போதகருடைய மனைவிக்காய் ஜெபம் பண்ணுகிறே பாஸ்மான் கே பத்தினியோ கே லியே பிரார்த்தனா கர்றே ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க ஹர் எக் ஆசிஷ் கரியே ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க ஹர் எக் ஆசிஷ் கரியே சபை வளரட்டும் ஆண்டவரே கிறிஸ்தியாய் பண்ணே தே நல்ல ஞானத்தை கொடுத்து இவர்களை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறே அச்சே ஞான் தியா ஹே படாயே சலாயே இந்த மும்பை பட்டணத்தை ரட்சிப்பீராக எஸ் மும்பை ஷஹர் கோ உத்தார மே ஆனே இருள் அகலுவதாக பரமேஸ்வர் வெளிச்சம் உண்டாவதாக ஜோதி ஹோனே தே வரப்போகிற தேர்தலிலே கர்த்தருடைய சித்தம் நடப்பதாக என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஒளி ஆனே வாலே எலெக்ஷன் மே பரமேஸ்வர் தேர்ச்சா ஹோனே தே நாமத்தில ஜெபிக்கிற ஐயா இயேசு கே நாம் சே மாங்கே நாமத்தில ஜெபம் பண்ணுங்க இயேசு கே நாம் சே மாங்கே இருள் விலகுவதாக அந்தகார் தூரோனே தே வெளிச்சம் உண்டாவதாக ஜோதி ஹோனே தே வெளிச்சம் உண்டாவதாக ஜோதி ஹோனே தே Thank you, Father. தன்யவாத் பிதா இந்த மகளிர் தினத்தன்று இஸ் விமென்ஸ் டே மே உலகமெல்லாம் இருக்கிற பெண்களுக்காய் ஜெபிக்கிறோம் சன்சார் பர் ரேனே வாலே ஸ்திரீயோ கே லியே பிரேயர் கரே தலைமைத்துவத்தில் இருக்கிற பெண்களுக்காய் ஜெபிக்கிறேன் அதிகார பூர்வக ரேனே வாலே ஸ்திரீயோ கே லியே பிரார்த்தனை தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு சிறுமைப்பட்ட பெண்களுக்காய் ஜெபிக்கிறையா ஜோ துரஸ்கார் கியே கயே டுகராயே கயே ஹே வோ ஸ்திரீயோ கே லியே எல்லாரும் உம்மை அறியட்டும் ஆண்டவரே ஹர் ஏக ஜன் பரமேஸ்வர் கோ ஜானே உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல் சொல்லி ஜெபிக்கிறேன் தேரே ஆசிஷோ கோ தேரே பச்சோ கே ஊபர் போல்தே ஹே எல்லார் மேல் உங்க கரங்களை வச்சு ஆசீர்வதித்து அனுப்புங்க ரே கே ஊபர் தேரே ஆசிஷ் கோ ரக்க பேஜியே இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த எல்லாரி கர்த்தர் ஆசீர்வதிங்க இஸ் சபா கோ ஜோ ஆயோஜன் கே ஹர் ரே கே ஊபர் ஆசிஷ் எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் சாரி ஸ்துதி ஆதர் மகிமா சிர்ஃப் துஜே ஹி தேதே ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ராஜா இயேசு கே நாம் சே பிதா எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வாத் ஆப் சபி கோ ஆஷிஷ் கரே